5% கோ 10% கோ அதிகமா வந்து குர்குமின் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து இருக்கு. சோ இந்த டிவைன் ஃபுட்ஸ் இவங்க வந்துட்டு யூகேல ரொம்ப அழகா வந்துட்டு ஒரு குக்கிங் காம்படிஷன் வந்துட்டு நமக்காக வந்து பண்ணிருக்காங்க. சூப்பரான ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வந்து அப்ரோச் பண்ணீங்க. சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கறதுனால டைம் லிமிட் கருதி நாங்க வந்து ஒரு 10 பேரை நாங்க வந்து செலக்ட் பண்ணிருந்தோம். சோ அந்த 10 அழகான ஒரு லேடிஸ் வந்து சூப்பரா வந்து மஞ்சள் தூளை யூஸ் பண்ணி ரொம்ப அழகா வந்து சமைச்சிருக்காங்க. சோ இதை ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்கிற இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்களை வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது அன்று தூர்தர்ஷன்ல மனைமாட்சியில இருந்து அவங்க வந்து ஷோ பண்ணாத டி சேனலே சரி, அதாவது எல்லா லீடிங் சேனல்லையுமே வந்து அவங்க வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல் அப்படிங்கிற ஒரு யூடியூப்ல ரொம்ப அழகா வந்து அவங்க வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. யார் ஆமா அவங்களோட சேனலோட பேர்லயே நான் சொல்லிட்டேன், ஆமாங்க மிஸ்ஸஸ் மல்லிகா பத்ரிநாத் மேம் அவங்க தான் வந்து இந்த ஷோ வந்து ஜட்ஜ் பண்ண போறாங்க. இவங்க வந்து எனக்கு ரொம்ப எங்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவங்களோட ஸ்மைல். ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் அன்னையில இருந்து இன்ன வரைக்குமே அப்படியே அந்த ஸ்மைல். அது மட்டும் இல்லாம இவங்களோட ஃபிட்னஸ், அதாவது இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல, பட் இவங்களோட யூடியூப் சேனல் பார்க்கும் போது தான் தெரிஞ்சது அவங்களோட இளமையின் ரகசியம் அழகின் ரகசியம். அதாவது சிறுதானியங்கள் பத்தின இவங்களோட அந்த ஆர்வம், அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மட்டும் பெனிஃபிட் இல்லாம மத்தவங்களுக்கும் அது வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப நாங்க வந்து சிறுதானியம் அப்படின்னா நம்ம என்ன சமைக்க, அதுல என்ன சமைக்க முடியும் நமக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அந்த ஒரு கஷ்டத்தையும் போக்குறதுக்காக ரொம்ப ஈஸியா வந்து ரெசிபிஸ் எல்லாம் அவங்க வந்து அவங்களோட யூடியூப்ல அப்லோட் பண்ணி அதை பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப லேட்டஸ்டா வந்து தமிழ் தெரியாதவங்களுக்கும் ஈஸியா வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவங்க வந்து ரொம்ப அழகா அதை ப்ரெசென்ட் பண்ணிருக்கிறது வந்து நான் பார்க்கும்போது நான் ரொம்ப வந்து இன்ஸ்பயர் ஆனேன். ஸோ வந்து த டிவைன் ஃபுட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு வெரி ப்ரௌட்லி வெல்கம் வந்து மிஸ்ஸஸ் மல்லிகா மேம். வணக்கம் மேம். வணக்கம் பிரியா. அவர் எக்ஸலன்ட் ஸ்மைலி செஃப் மிஸ்ஸஸ் மல்லிகா பத்ரிநாத் மேம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். ஓகே மேம், உங்களுக்கு வந்துட்டு இந்த அதாவது இன்னைக்கு வந்து டாபிக் வந்து மேம் மஞ்சள் பத்தி நாங்க வந்து கொடுத்துருக்கோம் மேம். ரொம்ப அழகா நாங்க வந்து ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணிருக்கோம். சோ நீங்க வந்து இதுல வந்து அதாவது இதுல வந்துட்டு சும்மா சமையல் போட்டி மட்டும் இல்லாம இதுல வந்துட்டு 3 winners வந்து பிரைஸும் கொடுக்குறாங்க, டாப் 3 வந்து பிரைஸும் கொடுக்குறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா த டிவைன் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பாவி கிரியேஷன்ஸ், ரிஷி இந்தியன் ஃபிளேவர்ஸ், டான்ஸ் பியூட்டி பாடி ஷாப் ப்ராடக்ட்ஸ். இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் வந்துட்டு டாப் 3 பிரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க மேம். ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். மஞ்சள் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இங்க இந்தியால இருந்தா கூட நீ அங்க பண்ணிட்டு இருக்காங்கிறது நிஜமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இங்கிருந்து அங்க போயிட்டாக்க அங்க மஞ்சள் கிடைக்குதாம்மா? நம்ம நாட்டு மஞ்சள் ஈஸியா இல்ல? நாங்க எல்லாமே இப்ப இந்தியால இருந்தா நாங்க வாங்குவோம். நாங்க ஏன்னா இங்க இந்தியன் ஷாப் இருக்கும், சோ அதுல இங்க கிடைக்கிறது இப்ப எல்லாமே இப்ப வசதிகள் முன்ன விட கம்பேர் பண்ணும் போது எல்லாமே கிடைக்குது இப்ப ஷாப்ல. பட் வந்து அந்த அவர் எது நல்லது எது கெட்டதுன்னு வந்துட்டு நம்ம சொல்லும் போதுதான் நமக்கு அது தெரியும் இல்லைங்களா? கரெக்ட் கரெக்ட். சரி, இப்ப என்னோட டாபிக்ல நான் பேசலாமா இல்ல வேற ஏதாவது இருக்கா இன்ட்ரோடக்ஷன்? நீங்க சொல்லுங்க மேடம். ஒன் செகண்ட், ஒரு சின்ன டெக்னிக்கல் இது இருக்கு. ஓகே, ஒரே நிமிஷம் மேடம். என்னாச்சு பிரியா? மேடம் ஒன் செகண்ட் மேடம். பிரியா ஒரு நிமிஷம், நீ அதை ஸ்டாப் இது பண்ணுங்க. லைக் இப்ப மறுபடியும் இதுல இந்த லைவ் ஃபேஸ்புக்ல கட் ஆயிடுச்சு. திருப்பி கொடுக்கணுமா லைவ்? ஆமா, ஒரே நிமிஷம் மேடம்.
ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசணுமா? இல்ல இல்ல, இப்போ நம்ம விட்ட இடத்துல இருந்தே கண்டினியூ பண்ணிடலாம். ஆனா இது லைவ் லிங்க், வேற லிங்கா தான் இருக்கும். இல்ல அப்ப விட்டதுல ஷேர் பண்ணது திருப்பி நான் ஷேர் பண்ணனுமா? ஆமா. அப்ப புது லிங்க் ஷேர் பண்ணிரலாம், திருப்பி ஷேர் பண்ணுங்க. இப்போ இதை ஷேர் பண்ணவா? ஒன் செகண்ட், இப்போ உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷன். அதுக்குள்ள 1K யூஸ் பண்ணிச்சு. ஓகே ஓகே. பிரியா, நீ மஞ்சளை பத்தி பேசப்பற, நான் மஞ்சள் படவை கட்டிட்டு வந்துட்டேம்மா. ஓ சூப்பர் சூப்பர். ஓகே, நம்ம இப்போ லைவ் போயிட்டோம். ஒரு நிமிஷம், நான் திருப்பி அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, ரெடி ரெடி கிடையாது. இப்பதான் வந்து யூடியூப் தடுக்கணா வீடியோ அப்படிலாம் இருக்கு. சோ அந்த டைம்ல மணிமாச்சி அங்க இருந்த, இப்ப இவங்க அதாவது இவங்க பண்ணாத டிவி ஷோஸே கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்ப லேட்டஸ்டா மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல் அப்படிங்கிற இவங்க இந்த யூடியூப் சேனல் மூலமா ரொம்ப சூப்பரா வந்து அவங்களோட அவங்களுக்கு தெரிஞ்ச சமையல் அவங்களுக்கு மட்டும் இல்லாம மத்த எல்லாருக்குமே சொல்லியும் கொடுக்குறாங்க. இவங்க இப்ப லேட்டஸ்டா வந்துட்டு அவங்க இங்கிலீஷ் தமிழ் தெரியாதவங்களுக்கும் புரியறதுக்காக இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ரொம்ப அழகா அவங்களோட ஷோ வந்து ரொம்ப அழகா ரொம்ப சூப்பரா அதை பாக்குறப்ப லாங்குவேஜ் வந்து ஒரு பிரச்சனையே இல்லை, யாருனாலும் அதை கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சேனலை வந்து சேஞ்ச் பண்ணிருக்கிறது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இவங்க கிட்ட பிடிச்சது என்னன்னா அவங்களோட ஸ்மைல் அண்ட் எனர்ஜிட்டி அண்ட் அவங்களோட ஃபிட்னஸ். அது மட்டும் இல்லாம அவங்க சேனல்ல நான் பார்த்தது என்னன்னா அவங்களோட ஃபிட்னஸ், அதாவது சிறுதானியங்கள் தான் இவங்களோட ஃபிட்னஸ்க்கு ரகசியம், இவங்க அழகின் ரகசியம் சொல்லிட்டு அவங்க ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது சிறுதானியத்தை பத்தி நம்ம வந்து நிறைய நம்ம வந்து அவேர்னஸ் இருந்தாலும் இவங்க வந்து நிறைய அதை ரெசிபிஸ் நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. லைக் ஒரு சிறுதானிய வாங்கி வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம திருத்தன் முழிப்போம். ஆனா இவங்களோட சேனல்ல போய் பார்த்தோம்னா சிறுதானியத்தை பத்தி அந்த பெனிஃபிட்ஸ் சாப்பிட்டு இவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி ஆரோக்கியமா இருக்கணும், அதே போல நம்ம நல்லாவும் சாப்பிடும். ஸோ இது மாதிரி நிறைய நமக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுக்குறவங்க வந்து மிஸ்ஸஸ் மல்லிகா பத்ரிநாத். அவங்க இந்த ஷோல வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெருமை, நாங்க ரொம்பவே பெருமையோட வெல்கம் பண்றோம். வெல்கம் தி மோஸ்ட் அவர் எக்ஸலன்ட் ஸ்மைலி செஃப் மிஸ்ஸஸ் மல்லிகா பத்ரிநாத் மேம். வணக்கம் மேம். வணக்கம் பிரியா, ரொம்ப சந்தோஷமா. அங்க இருந்து இவ்வளவு பெரிய இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. இன்னைக்கு மஞ்சளை பத்தி டாபிக் எடுத்து நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. ஆக்சுவல் மஞ்சளை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கலாமா? கேக்குது. ஓகே. ஆக்சுவலி நம்ம வந்து நம்ம நாட்டுல வந்து மஞ்சள் எல்லாருக்கும் தெரியும், அந்த மஞ்சள் கிழங்கு பொங்கல் நேரத்துல பாத்தீங்கன்னா வந்து மஞ்சள் கிழங்கு கட்டுவோம்.
நம்ம கரும்பு மஞ்சள் ரொம்ப பச்சை மஞ்சள் வந்து ரொம்ப முக்கியமான இடத்த வைக்கும். அந்த மஞ்சளை வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை மஞ்சளை கூட நம்ம வந்து சமையலுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சில ஊறுகாயில போடலாம், ஒரு சில விஷயங்களுக்கு எல்லாம் அதை யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதுல வந்து நோய் எதிர்ப்பு திறன் அதிகமா கிடைக்கும். இப்ப இந்த கொரோனா பீரியட்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து மஞ்சள் வந்து ரொம்ப நல்லதை செய்யும். ஒரு சில டிப்ஸ் நான் என்ன பண்றேனோ அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அது எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து ஸ்லைட்டா ஒரு த்ரோட் கஞ்சஷன், கோல்டு பிடிக்கிற மாதிரி இல்ல ஒரு இரிட்டேஷன் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் அப்படின்னு மட்டும் கிடையாது, இப்ப வந்து எல்லாருக்குமே இந்த கொரோனா பயம் இருக்கிறதுனால யார் எல்லாருமே வந்து மஞ்சளை வந்து எப்படி எப்படி எல்லாம் யூஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து பாத்ரூம்ல வந்து ஒரு இதுல டப்பால மஞ்சள் போட்டு வச்சுக்கோங்க. அது ஃபேஸ்க்கு பூசுறது ஒரு விதம், இன்னொன்னு வந்து ஒரு இதுல உப்பு போட்டு வச்சுக்கோங்க. காலையில வந்து குளிக்கிறப்பயே வந்து ஹாட் வாட்டர்ல கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு காகிள் பண்ணிடுங்க. அதே மாதிரி நைட்டும் காகிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரோட்ல வந்து இரிட்டேஷன் இருக்காது, கொஞ்சம் ஸ்லைட்டா வந்தா அப்படியே வந்து அது சரியாயிடும், அதுல வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உள்ள போகாம இருக்கும். இது வந்து நம்பர் ஒன். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரசத்துல இருந்து குழம்புல இருந்து தால்ல இருந்து எது பண்ணாலும் நம்மளுக்கு மஞ்சள் இல்லாமே கிடையாது. அந்த மஞ்சளுடைய பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது மஞ்சளை பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாருக்குமே விரலி மஞ்சள் தெரியும், குண்டு மஞ்சள் தெரியும், அதோட வந்து கஸ்தூரி மஞ்சள் தெரியும். இதுல வந்து இந்த மஞ்சள் பிளான்ட்லயே வந்து சென்டர்ல வந்து குண்டா இருக்கும், அது வந்து தனியா வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த சைட்ல இப்படி மூணு விரல் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது ரெண்டு விதமா இருக்கும், விரலி மஞ்சள் வந்து முகப்பூச்சுக்கு, குண்டு மஞ்சள் வந்து சமையலுக்கு. இந்த மாதிரிதான் அது வந்து அதை ஸ்டீம் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அதை பவுடர் பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. அதனால வந்து அந்த மஞ்சளினுடைய குணம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முகத்துல பூசிக்கிறப்ப முக பொலிவுக்கு மட்டும் கிடையாதுங்க, லேடிஸ்க்கு வந்து சின்ன சின்னதா அந்த முடியெல்லாம் மொழிக்காம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சின்ன வயசுல இருந்து அந்த மஞ்சளை பூசி பழக்கிறதுனால ரொம்ப நல்ல விஷயம்தான். பெண்களுக்குன்னு கிடையாதுங்க, இப்ப எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அந்த மஞ்சளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க வந்து சமையல் போட்டி அப்படிங்கிறப்ப மஞ்சள் யூஸ் பண்றது பத்தி சொல்லியிருக்கீங்க, பரவாயில்ல. நம்ம தென்னிந்திய சமையல் பண்ணாக்க வந்து மஞ்சள் யூஸ் பண்ணாத நாளே கிடையாது. நம்ம தினமே மஞ்சள் யூஸ் பண்றோம். அந்த மஞ்சளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்கறதுக்கு மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்களுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஒரு சிட்டிகை தான் போடுறோம், அந்த ஒரு சிட்டிகைக்கு அவ்வளவு பலன் இருக்கு. ஏன்னா குர்க்குமின் பத்தி சொன்னீங்க, குர்க்குமின் வந்து கேன்சரை தடுக்கும் வல்லமை உடையது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அது வந்து சயின்டிபிக்லி ப்ரூவன், அந்த சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் தான். ஆனா நம்ம நாட்டுல அந்த காலத்துல இருந்து சித்தர்கள் கொடுத்த விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு, அதை பத்தி பேச ஆரம்பிச்சா ரொம்ப தாமதமாகும். எனக்கும் நம்ம வந்து இன்னொரு நாள் நம்ம டைம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த விஷயங்கள் எல்லாம். இந்த குக்கரி கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி வந்து சின்ன சின்ன வீடியோ போடுறதா சொன்னீங்க, நான் பார்த்துட்டு நான் வந்து எந்த கிரைட்டீரியால செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப மஞ்சள் அப்படிங்கிறப்ப நம்ம ஆரோக்கியத்துக்கு உகந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த செய்முறை குறிப்பு வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயமா நீங்க டாபிக் கொடுத்தீங்களோ இல்லையோ தெரியாது. மஞ்சள்ங்கிறதுனால நான் வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து நைட்ல வந்து நீங்க லட்டே சொன்னீங்க இல்லையா, நம்ம நாட்டுல வந்து அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் இருமல் இருந்தாலே மஞ்சளை வந்து பால்ல போட்டு அதோட வந்து மிளகுத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொடுப்பாங்க அந்த காலத்துல. அது வந்து ரொம்ப சூத்திங்கா இருக்கும், நைட்ல வந்து நல்லா தூக்கமும் வரும், கொஞ்சம் இரிட்டேஷன் இருந்தா போயிடும், சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுப்பாங்க. மத்தபடி வந்து கஷாயம் எந்த கஷாயம் பண்ணாலும் அதுல மஞ்சத்தூள் கட்டாயம் போடணுங்க. புதினா கஷாயம் பண்ணலாம், வெத்தலை கஷாயம் பண்ணலாம், துளசி கஷாயம் பண்ணலாம், பலவிதமான கஷாயங்கள் பண்ணலாம். அந்த எந்த கஷாயம் பண்ணாலும் அதுல வந்து மஞ்சத்தூள் பிளஸ் மிளகு அது கட்டாயம் இடம்பெற்றிருக்கணும். மஞ்சளும் மிளகும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆயிருக்கு, நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறனுக்கு மட்டும் இல்லைங்க அந்த கோல்டு காஃப் எல்லாம் வந்து வராம தடுக்கிறதுக்கு, இல்ல ஸ்லைட்டா இருக்கிறப்பே அது வந்து அதிகமாக்காம இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இனிமே தினமும் எல்லாருமே மஞ்சள் யூஸ் பண்ணுங்க, ஆனா நல்ல மஞ்சளா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடுங்க. ஏன்னா மஞ்சளை வந்து ரொம்ப குறைவான விலையில போறப்ப வந்து அதுல கலப்படங்கள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால தினமுமே நம்ம வந்து மஞ்சளை வந்து நம்ம முகத்துக்கும் யூஸ் பண்ணலாம், நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம். எல்லா விதமான கஷாயங்கள் எது செஞ்சீங்கனாலும் கட்டாயம் மஞ்சள் போடுங்க. ஓகே, இப்ப காம்படிஷன் போலாமா? தேங்க்யூ சோ மச் மேம், சூப்பரா வந்துட்டு நீங்க வந்து மஞ்சளை பத்தி ரொம்ப அழகா வந்து எங்களுக்கு வந்து பிரீஃபா வந்து சொன்னீங்க. அதாவது மஞ்சள் வந்து நிறைய இவ்வளவு வகைகள்லாம் இருக்கு, நான் நிறைய கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசினாலே நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது எங்களால. அதாவது இப்ப இந்த காம்படிஷன்ல வந்து நாங்க அந்த டைம் அந்த லிமிட் கருதி 10 பேர் தான் செலக்ட் பண்ணோம். ஸோ இதுல வந்து 3 பேருக்கு வந்துட்டு கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க, அண்ட் மற்ற எல்லாருக்குமே வந்து சர்டிபிகேட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 3 பேருக்கு கிஃப்ட் கொடுக்குறவங்க யார் அப்படின்னா பாவை கிரியேஷன்ஸ். பாவை கிரியேஷன்ஸ் இவங்க வந்துட்டு ரொம்ப
ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஜுவல்லரிஸ் அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கும். நாங்கிட்ட நான் நிறைய நான் பர்ச்சேஸ் நான் கூட இந்தியா இங்க யூகே வந்தப்ப நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா யூகேல இருக்கிற எல்லாருக்குமே தான் தெரியும் இதோட அருமை எல்லாம், கம்மல் இந்த மாதிரி லேடிஸ்க்கான அந்த இதெல்லாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 100% வந்து சீப்பா இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா போய் பாவி கிரியேஷன்ஸ் அவங்களோட லிங்க் நாங்க அதில் கொடுக்குறோம். அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல போய் கண்டிப்பா போய் பாருங்க. பாவி கிரியேஷன்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரிஸ் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அவங்க தான் இன்னைக்கு நமக்கு வந்து ஒன் ஆஃப் த ஸ்பான்சர். அடுத்து நம்மளோட ஸ்பான்சர் யார் பார்த்தீங்கன்னா ரிஷி இந்தியன் ஃபிளேவர்ஸ். இவங்க வந்து லண்டன்ல வந்துட்டு அதாவது ஃபுல்லா இவங்க இருக்கிற ஏரியா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா விளக்கறாங்க தான். ஸோ இவங்க ஒன்லி ஒன் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்லி டேக் அவே. அங்க இவங்களோட ரசம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆமா. சும்மா ஒரு தற்செயலா அவங்க ஒரு ரசம் வச்சிருக்காங்க. வெள்ளக்காரங்க வந்து அந்த ரசத்தை குடிச்சிட்டு ரொம்ப செஸ்ட் எல்லாம் கிளியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அந்த அளவுக்கு வந்து நம்ம வெள்ளக்காரங்க மத்தியில ஒருத்தவங்க வந்து நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டை வச்சு ரொம்ப ஒரு பாப்புலரா ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. இவங்க வந்து கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிஷி இந்தியன் ஃபிளேவர்ஸ், அதாவது நீங்க யாராவது ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க எங்களை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ சூப்பரா அவங்களுக்கு வந்து சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து டான்ஸ் பியூட்டி, அதாவது அடுத்து பெண்களுக்கு என்னது நகை சொல்லிட்டேன், சாப்பாடு சொல்லிட்டேன், அப்புறம் என்னது மேக்கப் பண்றது. ஸோ ரொம்ப அதுவும் தரமான அதாவது போடி ஷாப் உங்க எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு விளம்பரமே தேவையில்லை. ஸோ இதை வந்து ரொம்ப வந்து கன்சல்டன்ட் ரேட்ல வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ டான்ஸ் பியூட்டி, ஸோ இவங்க தான் நம்மளோட ஸ்பான்சர்ஸ். ஸோ இவங்களை பத்தின ஒரு குட்டி ஏவி, ஸோ அதுக்கப்புறம் நம்ம டேரக்டா நம்ம ப்ரோக்ராமுக்கு போயிடலாம். ஓகேவா ஏவி ப்ளீஸ். இவங்க வந்து த டிவைன் ஃபுட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், மஞ்சள் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ அவங்களோட தான் இவங்க வந்துட்டு இந்த பவர் பாயிண்ட்ல கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஆடியோ கிடைக்கல. ஸோ மஞ்சளோட பெனிஃபிட்ஸ் மல்லிகா மேடம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களோட ப்ராடக்ட் இதுதான். ஸோ நீங்க அமேசான்ல போய் வாங்கிக்கலாம். ஸோ டைரக்டாவும் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இவங்க வந்து இந்த கோல்டன் மில்க் அதுக்கப்புறம் மஞ்சள் சோ இது ரெண்டுமே வந்து ப்ராடக்ட் வந்து யூகேல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களோட அமேசான் அண்ட் ஈபே சேல் வந்து பண்றாங்க. இவங்களுக்கு டாப் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதை டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்களோட கோல்டன் மில்க் அண்ட் மஞ்சள் தூள். ரொம்ப வந்து மஞ்சள் தூள் நான் நார்மலாக யூஸ் பண்ணதுக்கும் இதுக்கும் ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பார்க்குறவங்க ட்ரை பண்ணலாம். இது பாவி கிரியேஷன்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப ட்ரெண்டிங்காக லேட்டஸ்ட் டிசைன்ஸ் வந்துட்டு இவங்ககிட்டே இருக்கும். ஸோ இவங்க தான் நம்மளோட அடுத்த ஸ்பான்சர். எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜுவல்லரிஸ் அப்புறம் எல்லாமே இதில் அவங்ககிட்ட இருக்கு. ஸோ எல்லாமே நல்ல ப்ரைஸில் நீங்கள் லேட்டஸ்ட்டாக வந்து என்ன பார்க்குறீங்கனாலும் எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம், ஆர்டர் பண்ணலாம்.
இவங்கதான் நம்மளோட ஸ்பான்சர்ஸ். சோ அடுத்து நம்ம கூட வந்து அடுத்து டான்ஸ் பியூட்டி, சோ இவங்க வந்து பாடி ஷாப், இவங்க வந்து நம்மளோட ஸ்பான்சர்ஸ். சோ அடுத்து நான் வீடியோ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ரன் பண்றோம். இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் காம்படிஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றவங்க யாருன்னா, இவங்களோட பேர் வந்துட்டு பாண்டி லட்சுமி. இவங்க வந்துட்டு நம்ம ரீசெண்டா சுர ரேபோர்ட்ல வந்து சுந்தரி பேக்கரி சொல்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி இவங்களும் வந்துட்டு ஒரு சூப்பரா வந்து லட்சுமி பேக்கர், அதாவது ஹோம் பேக்கரி. இவங்க வீட்டுல வந்துட்டு அழகா வந்து குக்கிங், அதாவது பேக் எல்லாம் பண்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பர்த்டே பார்ட்டிஸ்க்கு, சோ அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அழகா வந்துட்டு கேக்ஸ் எல்லாம் லோக்கல்ல வந்து கேக்ஸ் எல்லாம் சேல் பண்றாங்க. இவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த பண்ற அந்த வீடியோ எல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா ரொம்ப அழகா அவங்களுக்கு வந்து லோக்கல் அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரீச் இருக்கு. சோ இன்னைக்கு நம்மளோட பாண்டி லட்சுமி ரொம்ப அழகா ஒரு ரெசிபி நமக்காக செஞ்சு அனுப்பியிருக்காங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாண்டி லட்சுமி அவங்களோட வீடியோ பார்த்துட்டு அடுத்து நம்ம திருப்பி பாண்டி லட்சுமி கிட்ட பேசலாம். ஓகேவா பாண்டி லட்சுமி, வணக்கம். திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்களுக்கும் அவையோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நம் இந்திய சமையல் அறையில் முக்கியமான பொருள் மஞ்சள். பெரும்பாலும் நம்மளுடைய எல்லா சமையல் குறிப்பிலையும் மஞ்சள் கண்டிப்பாக இருக்கும். நான் இன்றைக்கி மஞ்சள் சேர்த்த மேற்கிந்திய நாட்டின் உணவு குறிப்பு ரெண்டு செய்ய போகிறேன். நான் முதல்ல செய்ய போகிறது மஞ்சளும் தேங்காயும் போட்ட ஒரு ஸ்வீட் பிரெட் ரெசிபி. ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் அரை கப்பு சமையல் எண்ணெயோட ஒரு கப்பு சீனியும் சேர்த்து அந்த சீனி கரையிற வரைக்கும் நான் நல்லா அதை அடிச்சுக்கிட்டேன். அப்புறம் அதில் ஒரு சலடையை வச்சு 1.5 கப்பு மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் பட்டை பவுடர், கடைசியாக 1/2 டீஸ்பூன் இஞ்சி தூளையும் சேர்த்து அதை நல்லா சலித்து அந்த எண்ணெயோடு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 கப் பாலை 1/2 கப்பாக 2 தடவையாக சேர்த்து அந்த மாவை நல்லா நான் கலந்துக்கிட்டேன். இப்போ இந்த கலவை நல்லா ஊத்துற பதமாக வந்ததுக்கப்புறம் அதில் நான் 1/2 கப்பு துருவிய தேங்காய் இல்லைன்னா டெசிகேட்டட்ஸ் கோகோனட் சேர்த்து நல்லா 1/3 தடவை நான் கலந்துக்கிட்டேன். இதை நான் நல்லா எண்ணெய் தடவிய ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஊற்றி அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 40-50 நிமிஷம் நான் பேக் பண்ணி எடுத்தேன். மஞ்சள் மற்றும் இஞ்சியின் மருத்துவ குணத்தோட மற்றும் பட்டையின் வாசத்தோட சுவையான ஸ்வீட் பிரெட் தயாராயிருச்சு. அடுத்து நான் செய்ய போகிறது சுவையான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோல்டன் சாஸ் பாஸ்தா. இதுக்கு நான் ஒரு பெரிய கத்திரிக்காயை தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். இந்த கத்திரிக்காய் துண்டுகளோட 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வெங்காயத்தூள், 1 டீஸ்பூன் பூண்டுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி தூள் மற்றும் கடைசியாக 1/2 டீஸ்பூன் உப்பை சேர்த்து அதை நான் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இதை பேக்கிங் ட்ரேயில் பரப்பி விட்டு 200 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் நான் அவனில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பென்னி பாஸ்தாவை நான் 20 நிமிஷம் உப்பு சேர்த்த தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த வேக வச்ச பாஸ்தாவையும் அந்த கத்திரிக்காவையும் நான் ஒரு அகலமான கண்ணாடி பாத்திரத்தில் பரப்பி வச்சுக்கிட்டேன். அடுத்து கோல்டன் சாஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில்
300 ml சிங்கிள் க்ரீமும், அது கூட ஒரு கப் மொசரல்லா சீஸும், ஒரு கப் பார்மசன் சீஸும் சேர்த்து, அது கூட வெங்காயத்தூள், ஒரு டீஸ்பூன் பூண்டுத்தூள், ஒரு டீஸ்பூன் இஞ்சித்தூள், அதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து கலந்துக்கிறேன். மெதமான சூட்டில் சீஸ் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் அது மேலே கடைசியாக மிளகுத்தூளை தூவி அதை அப்படியே இறக்கி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தா மற்றும் கத்திரிக்காய் மேலே போட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மசாலா அப்புறம் பார்மசன் சீஸ் ரெண்டையும் மேலாப்பில் தூவி அதை 180 டிகிரி செல்சியஸில் 10-15 நிமிஷம் நான் பேக் பண்ணி எடுத்தால் சுவையான கோல்டன் சாஸ் பாஸ்தா ரெடி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி பாண்டிலட்சுமி. நீங்க ரெண்டு இது பண்ணிருக்கீங்க, சோ அதோட சைட் டிஷ் அது இல்லங்க, அது ரெண்டுமே ஒரு டிஃபரண்டான டூ டிஃபரண்ட் ரெசிபீஸ். ஓகே, இதுல வந்து எது நீங்க வந்து மேடம்க்கு கொடுக்க போறீங்க மார்க்ஸ்? ஏனா ஒன்னு தான் எல்லாரும் பண்ணுவோம் நாங்க. சோ நான் வந்து அதோட சைட் டிஷ் னு நான் நினைச்சேன் एक्चुअली. சோ இப்போதான் நீங்க எதை கொடுக்க போறீங்களோ அதுக்கு தான் மார்க் மேம் யூ சாய்ஸ் பண்ணிக்குவாங்க. நான் வந்துட்டு அந்த பிரெட் ரெசிபி கொடுக்கறேன். பிரெட் ரெசிபி கொடுக்கறீங்களா மேம்? பிரெட் ரெசிபீஸ் மட்டும். ஓகே. சொல்லுங்க மேம், பிரெட் ரெசிபிக்கு வந்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து பாண்டிலட்சுமி. ஓகே, ரொம்ப நல்லா இருந்ததுமா. நீ செஞ்ச விதம் ரொம்ப குவிக்கா எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எல்லாம் நல்லா இருந்தது. நீங்க வந்து ரெகுலரா வீட்டுல டெய்லி பேக்கிங் பண்றீங்களா? ஆமா மேம், நான் ரெகுலராவே பேக்கிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஆர்டர் எல்லாம் எடுத்து பண்றீங்களா? ஆமாங்க, கேக்ஸ் பார்ட்டி கேக்ஸ் அப்புறம் பார்ட்டி ஸ்நாக்ஸ் பேக்கிங் ஓரியண்டடான ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நான் பண்ணி கொடுத்தேன். ஓ ஓகேமா, நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் டச் இருந்தது. வெரி ஹாப்பி டு சீ, ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஓகே, ஈவன் தி பாஸ்தா ஆல்சோ வாஸ் கொஞ்சம் அந்த கத்திரிக்காய் எல்லாம் போட்டு பண்ணது கொஞ்சம் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருந்தது. பட் அதுல மஞ்சள் தூள் சேர்த்து பெப்பர் எல்லாம் போட்டிருந்தீங்க, நைஸ் ஐடியா. ஏன்னா அதுல வந்து யாருமே மஞ்சள் தூள் போட்டு நினைச்சிருக்க மாட்டாங்க, அங்க எல்லாம் ஒயிட் பாஸ்டா தானே. நீங்க ஸ்பெசிபிக்கா இது கோல்டன் சாஸ் பண்ணி பார்த்தா நம்ம இப்ப இருக்கிற இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நமக்கு மஞ்சள் சுக்கு பொடி அப்புறம் அந்த மிளகு தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால குழந்தைங்க சும்மாவே அத கஷாயமாவோ இல்ல நம்ம பால்லயோ கலந்து கொடுத்தா அது தகட்டி மூஞ்சில் அடிச்சிருச்சு. எனக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்க, அதனால என்னென்ன செய்யணும் அவங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸ்ல எல்லாத்துலயுமே முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த மஞ்சளையும் மிளகுத்தூளும் சுக்குத்தூளையும் சேர்த்து குடுக்கதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதோட அந்த முயற்சி தான் அந்த பிரெட்லயும் நான் ட்ரை பண்ணிருந்தேன். அந்த பிரெட்லயும் நீங்க சாப்பிடும் போது அந்த இஞ்சியோட காரமும் அந்த மஞ்சளோட வாசமும் ரொம்ப நல்லாவே அதுல தெரியும். அதே மாதிரி அந்த பட்டையும் அந்த ஏலக்காயோட வாசமும் குழந்தைங்களுக்கு சாப்பிடும் போது நல்லாவே ஒரு நம்ம ஊரு டச் கொஞ்சம் இருக்கும் அந்த பிரெட்லயும். சோ அதனாலதான் சரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஏன்னா நம்ம பெரியவங்க மருந்துன்னு சொல்லிட்டு எதுனாலும் நம்ம எடுத்துப்போம், ஒரு பிரச்சனையே கிடையாது நமக்கு எல்லாம். சின்ன பசங்க எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி நம்ம அந்த மருந்து பொருளை கொடுத்தோம்னா அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, மருந்தும் அவங்களுக்கு உடம்புல சேர்ந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான். யாருமே மேற்கிந்திய உணவுகள்ல வந்து மஞ்சள் சேர்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த பிரெட் அதை ட்ரைட் பண்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டா ஒண்ணு ட்ரை பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப நல்லா இருந்ததுமா. ஓகே, வாழ்த்துக்கள். எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் நான் டிசைட் பண்றேன். பெரிய ஃபேன் என்னோட மாமியார், அதை விட உங்களோட பெரிய ஃபேன். அவங்க இந்தியா இப்ப கால் பண்ணி சொல்லுமே அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. சரிமா. ஓகே பாண்டிலட்சுமி, வெரி ஹாப்பி. எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா. ஓகே மேம், நாம வந்து ஒரு டிஷ் மட்டும் எடுத்துறோம். நான் அந்த சைடு டிஷ் நாங்க நினைச்சோம். एक्चुअली வந்து ஒன்னு மட்டும் தான் அலௌட், சோ எல்லாரும் ஒன்னு தான் பண்ணிட்டனால பாண்டிலட்சுமி நாங்க வந்து உங்களோட பிரெட் மட்டும் நாங்க காம்படிஷனுக்கு நாங்க எடுத்துக்கிறோம், சரிங்களா? நான் அது ஒரு ஸ்வீட் அண்ட் காரமா இருக்கட்டும்ங்கிறதுக்காக ஒரு ஸ்வீட் ஒரு காரம். ஓ இல்ல, அது एक्चुअली ஒரு காம்பினேஷனா இருந்தா ஓகே, பட் செப்பரேட்டா இருக்கிறதுனால சோ எல்லாருக்கும் ஒரு அது அலௌட்ன்றதுனால நீங்க
வெஸ்டர்ன் ஐட்டம்ஸ் எல்லாமே எல்லாத்துலயும் பிரெட் கண்டிப்பா இருக்கும் இல்லையா, அதனால காம்பினேஷன் தான். ஓகேங்க ஓகே ஓகேங்க. நன்றி பாண்டிலட்சுமி, ரொம்ப வந்து ரொம்ப அழகா பண்ணி கொடுத்தீங்க. அண்ட் உங்களோட பாண்டிலட்சுமி வந்து லோக்கல்ல ரொம்ப அழகா வந்து கேக்ஸ் அங்க பாத்துருக்கீங்க, ரொம்ப அழகா வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்றாங்க. சோ கான்டாக்ட் பண்றவங்க வந்து கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ பாண்டிலட்சுமி. அடுத்து நம்மளோட பார்ட்டிசிபேட் பண்றவங்க யார் அப்படின்னா, இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க பேர் வந்து பவித்ரா. ஆனா இவங்களை வந்து சப்தவர்ணா கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாதான் யூகேல எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு கொலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளவு வந்து கஷ்டம், ஒரு ஒரு கொலுக்கு நம்ம பண்றோம்னாலே கஷ்டம், அதை போய் பாக்குறதுனால நமக்கு வந்து ஒரு சிரமம். ஆனா வந்து விநாயகர் எப்படி சிவபெருமான இருந்த இடத்துலயே சுத்தி காமிச்சாரோ அதே மாதிரி இவங்க இருந்த இடத்துலயே உலகம் முழுக்க இருக்கிற கொலுவை வந்து நாங்க வந்து சுத்தி காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பெண்களோட பட்டாளத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கவங்க வந்து பவித்ரான்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களோட சப்தவர்ண கிரியேஷன்ஸ் வந்து கோலம் சமையல் அது அடுத்து வந்து கோலம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சோ அதனால இவங்களை சுத்தி ஒரு பெரிய பெண்கள் பட்டாளம் இருக்கும். ஏன்னா பெண்களுக்கு அப்ரிசியேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு சிறப்பு தானே, அதை இவங்களோட சப்தவர்ண கிரியேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சோ இன்னைக்கு நம்மளோட இதுல வந்து அவங்களும் வந்து ஒரு ரெசிபி வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களோட ரெசிபியை பார்த்துடலாமா பவித்ரா? வணக்கம். வணக்கம் வணக்கம் ஷியூர், தேங்க்யூ சோ மச் பிரியா ஃபார் அவ்வளோ அழகா இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. இது எல்லாமே ஒரு டீம் ஒர்க், எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அந்த குரு இவெண்ட்டை 334 பேர் வந்தது, அந்த 16 கண்ட்ரீஸ்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, தேங்க்யூ சோ மச். ஹாய் பவித்ரா, குட் ஈவினிங், உங்களுக்கு குட் மார்னிங். ஹலோ மேம், வணக்கம். நான் உங்க பெரிய பெரிய ஃபேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் த அறுசுவை நேரம் உங்களோடது. அப்போ வந்து இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் போட முடியாது, யூடியூப்ல எப்பவுமே எல்லாம் எப்ப வேணுமோ அப்பெல்லாம் பார்க்க முடியாது. அப்ப அவங்க போடுற எபிசோட்ல பாக்குறதா அப்படியே வீட்டுல இருக்கிற எல்லாருமே அந்த டைட்ல டிவி முன்னாடிதான் நிப்போம். தேங்க்யூ சோ மச் மேம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உங்களோட பேசுனது. தேங்க்யூ சோ மச் மேம், ஆல் தி பெஸ்ட் மேம். ரெசிபி பாக்கலாமா? தேங்க்யூ மேம். A fusion dessert of traditional rice ghee, slowly cooked in milk with healthy golden mix, layered with nuts, topped with turmeric dark chocolate, and decorated with whipped cream. In the turmeric twist, first namma golden mix kheer pananom. Adukku na 1 cup basmati rice mixer la oru pulse podren. அப்போ நம்மளோட பாஸ்மதி ரைஸ் வந்து ஒன்று ரெண்டாயி ஒரு பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் இந்த கீருக்கு கொடுக்கும். இதை 2 கப் பாலும் 1 கப் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி அதை நம்ம இப்போ ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். அந்த ரைஸ் வந்து ப்ரெஷர் குக் ஆகி வரதுக்குள்ள இப்போ நம்ம டர்மரிக் டார்க் சாக்லேட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு டபுள் பாய்லர் மெத்தடில் நான் கொஞ்சம் டார்க் சாக்லேட் சிப்ஸை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் நான் மெல்ட் பண்ண போகிறேன். இதோட ஒரு ஹாஃப் பேக்கெட் கோல்டன் மிக்ஸ் ஆட் பண்ணணும். இந்த கோல்டன் மிக்ஸ் வந்து இந்த டார்க் சாக்லேட்டோட மிக்ஸ் ஆகி ஒரு அமேசிங் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரை இந்த டார்க் சாக்லேட்க்கு கொடுக்கும். இப்போ நம்மளோட ரைஸும் குக் ஆகி வந்தாச்சு. இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக குக் ஆயிருக்கு, அண்ட் டெக்ஸ்சரும் வந்து கரெக்ட் டெக்ஸ்சராக அந்த தொட்டாக்க அப்படியே அந்த நெருடணும் அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் கீர் டெக்ஸ்சரில் இருக்கு. நான் வந்து சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ண போகிறோம். இந்த கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஒரு சூப்பரான ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்து இந்த கீருக்கு கொடுக்கும். அதனால ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு ஆட் கண்டென்ஸ்ட் மில்க். உங்களுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் வேண்டான்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஸ்கிப் திஸ் ஸ்டெப் அண்ட் நீங்கள் வந்து சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோல்டன் மிக்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இதில் இருக்கிற சின்னமன் அண்ட் பெப்பர் வந்து ஒரு அமேசிங் ஃப்ளேவர் இந்த டிஷ்க்கு கொடுக்கும். இப்போ நான் பாலில் ஊற வச்சிருந்த குங்குமப்பூவை ஆட் பண்ண போகிறேன். ஃபியூ மினிட்ஸ்லேயே இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். டார்க் சாக்லேட்டில் நான் இப்போ க்ரீம் ஆட் பண்ண போகிறேன். இந்த க்ரீம் ஆட் பண்ண அப்புறம் இந்த சாக்லேட் வந்து ஒரு பர்ஃபெக்டான சில்கி ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம விப்டு க்ரீம் பண்ண போகிறோம். க்ரீமோட கொஞ்சம் ஐசிங் சுகர் அண்ட் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் போட்டு விப் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி ப்ரெசென்ட்
ரொம்ப சூப்பரா பவித்ரா உங்களோட டர்மரிக் செமையா இருந்துச்சு. ரொம்ப அழகா வந்துட்டு சூப்பரா சாஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. மேம் சொல்லுங்க மேம் உங்களோட ஃபீட்பேக். எஸ்மா, அதாவது நம்ம வந்து இந்த எங்க இந்தியாவில இருக்கிறப்ப சொல்றேன், எங்களை உங்களுடைய ஜென்ரேஷனுக்கு ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை பத்தி சொல்றேன். ஒரு வந்து இந்த மாதிரி கீர் அப்படின்னாக்க நம்ம ஓகே பால் போட்டு பண்ணிட்டு இருந்த காலம் ஒண்ணு, அதுக்கு அடுத்தது வந்து கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ண ஒரு காலம், இப்ப இவங்க வந்து அதுலயே வந்து இந்த மஞ்சளையும் சேர்த்து பிளஸ் ஒரு சாக்லேட்டும் போட்டு கிரீமையும் போட்டு ஒரு ட்விஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங்மா, ரொம்ப பார்க்கவும் நல்லா இருந்தது, பார்த்தாலே சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு ஆசை தூண்டுற மாதிரி இருந்தது. எனிஹோ வெரி ஹாப்பி, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மா பவித்ரா, நல்லா பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச் பவித்ரா, உங்களோடது ரொம்ப அழகா இருந்துச்சு. உங்களோட டிஷ் பாக்குறதுக்குமே நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. அடுத்து நம்மளோட பார்ட்டிசிபேட் பண்றவங்க யார் அப்படின்னா, இவங்களை பத்தி சொல்லணும்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல்யாணம் பண்ணணும், சும்மா ஒரே ஒரு பர்த்டே பார்ட்டினாலே எப்பான் இருக்கும் நமக்கு. ஆனா இவங்க வந்து ஒரே டைம்ல காது குத்து, பர்த்டே, சாரி கல்யாணம், வளைகாப்பு, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறது, அப்புறம் ஃபர்ஸ்ட் பர்த்டே, காது குத்துன்னு அப்படியே அமகலப்படுத்திடுவாங்க. இதெல்லாம் எப்படின்னா, இவங்க வந்து ரொம்ப ஒரு குழு எக்ஸ்பெக்டிவ் எக்ஸ்பெக்ட், அதாவது குழுவில் வந்து யூகேல வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் தான் வந்து இவங்க ப்ரைஸும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்களோட குழு வந்து அமேசிங்காக இருக்கும். ஸோ மேசில் இருக்கிற ஒரு குழு வந்துட்டு பிரேமலதா, ரொம்ப அழகான ஒரு ஒரு மல்டி டேலண்டட் வந்து பிரேமலதா கிட்ட வந்து இருக்கு. இவங்களோட சமையல் வந்து அந்த ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கும், இவங்க எது பண்ணாலுமே. ஸோ இவங்களோட சமையல் வந்து எப்படி இருக்க போகுது, இவங்க என்ன மாதிரி வந்து இன்னைக்கு நமக்காக வந்து மல்லிகா மேடம் கதை செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துடலாமா. வணக்கம் பிரேமலதா அரவிந்த். வணக்கம், வணக்கம் பிரியா, சச் எ குட் இன்ட்ரடக்ஷன். நானே அப்படியே எனக்கு வந்து அப்படியே நான் ஐ மீன் கிளவுட் 9ல இருக்கேன் நாமளா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். And thank you and welcome ma'am. நான் உங்களை மீட் பண்றதுக்காக மட்டும் தான் இந்த குக்கிங் காம்படிஷன்ல ஜாயின் பண்ணேன், வேற எந்த ரீசனும் இல்ல. ஏன்னா என்னோட குக்கிங் உடைய பிகினிங்ல இருந்து நான் உங்களோட புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு நான் இன்னும் அதை யூகேல கொண்டு வந்து இங்க வச்சிருக்கேன் நானு. ஏன்னா என் பொண்ணு எல்லாம் கேட்பா எதுக்குமா இன்னும் வச்சிருக்கேன், அதெல்லாம் வந்து லைக் என்னோட ட்ரெஷர் மாதிரி, ஐ ஹாவ் டு கீப் இட் ஃபார் எவர் அப்படிங்கறதுனால. சோ உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப 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 ஹாப்பி. And on the ore reason kaga mattume in the cooking competition la vandhen. And one very happy, very happy Premlata. Thank you Tita, martha pod solittuma. Ah, oru nimisham, sorry, oru nimisham adutha pannikalam, sorry. Okay, adhaadu vandhu adutha vandhu ivanga pathi sollona appa Premlata oda gurunadare vandhu ungala solliranga. So okay Premlata, neenga பிரேமலதாவோட, சாரி, பிரேமலதாவோட வீடியோ போடுறதுக்கு முன்னாடி டான் பியூட்டிஸ் அவன் டான்ஸ் பியூட்டியோட ஒரு பயம் நம்ம ஃபர்ஸ்ட் போட முடியல. சோ அவங்களோட வீடியோ இப்ப போடுறோம். ஆட் வீடியோ. ஓகே. டான்ஸ் பியூட்டி இவங்க நம்மளோட ஒன் ஆஃப் த ஸ்பான்சர். இவங்க நம்மளோட லேடிஸ்க்கு வந்துட்டு இன்னைக்கு அவங்கள ஒன் ஆஃப் த ஸ்பான்சர் அவங்க. இப்ப நம்ம பிரேமலதா பத்தி சொல்லியிருந்தோம், அவங்களோட குருநாதர் கிட்டே வந்து அவங்களோட சமையல் ரெசிபியை வந்து இப்போ அவங்க வந்து காட்ட போறாங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க ரெசிபியை பார்த்துலாமா? ஓகே, ஹாய் பிரேமலதா, ரொம்ப சந்தோஷமா, வெரி ஹாப்பி டு see you. நிறைய சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்களுடைய மல்டி டேலண்ட்ஸ் பத்தி
பிரியா ரொம்ப சொன்னாங்க. அதனால இந்த ஒரு டேலண்ட் மட்டும் இல்ல, மத்த டேலண்ட் எல்லாம் கூட பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. My blessing, ma'am. It's my blessing. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி அரைச்சிவிட்ட கொள்ளு கத்திரிக்காய் குழம்பும் கேழ்வரகு கம்பு சோளம் கருப்பு உளுந்து கோதுமை மாவு இந்த அஞ்சு மாவும் கலந்ததில் களியும் செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். கொள்ளு ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த கொள்ளை ஒரு 5-6 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கான சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து வச்சுருக்கேன், முழுசாகவே வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் கத்திரிக்காவை நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 3 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். களி செய்கிறதுக்கு அந்த மாவு 5 கலவை மாவு 2 கப்பும் 1/2 கப்பு குதிரவாளி அரிசியும் எடுத்திருக்கேன். இப்போ ஊற வச்ச கொள்ளுவை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது தாளிக்க தேவையான பொருட்கள். ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு சீரகம் வெந்தயம் தாளித்து சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ இது கூட வந்து தக்காளியை சேர்க்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அரிஞ்சு வச்சிருக்க கத்திரிக்காவை அதில் போட்டு நல்லா வதங்கணும். இப்போ அது நல்லா வதங்குற அளவுக்கு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம களி செய்கிறதுக்காக இந்த பாத்திரத்தில் நம்ம குதிரவாளி அரிசியை போட்டோம். அது வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு இப்போ அது வெந்துடுச்சுன்னா நம்ம மாவை கொட்டி கிண்ட வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டு நம்ம அதை தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வரணும். அப்படின்னா களி வெந்துடுச்சுன்னு அர்த்தம், களி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுருந்த அந்த காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கொள்ளு அதோட சேர்க்கணும். அந்த கொள்ளு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி அதில் விட்டுட்டு காரத்துக்கு நம்ம குழம்புத்தூள் 3 டேபிள்ஸ்பூன் அதில் போடுறேன். கூடவே 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டிவைன் ஃபுட்ஸோட டர்மரிக் பவுடரை நான் இதில் சேர்க்குறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க. குழம்பு நல்ல கலர்ஃபுல்லாக மஞ்சள் நிறத்தில் ரெடி ஆயிடுச்சு. களியும் தயாராயிடுச்சு. ஆரோக்கியமான உளுத்தங்களியும் உளுந்து கேழ்வரகு செஞ்ச களியும் அதுக்கு தொட்டுக்க சுவையான கொள்ளு கத்திரிக்காய் குழம்பும் தயார். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பிரேம்லதா. என்ன ஒரு சினிமா காமிக்க மாதிரி அப்படி காமிச்சுட்டீங்க, ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. அப்படியே வந்து என்னோட ஜூனியர் மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்துருச்சு. Oh, thank you. That is biggest blessings I got for the day. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் வந்து நிறைய கொள்ளு யூஸ் பண்றேன் because it is protein rich, calcium rich னு சொல்லிட்டு பிளஸ் வந்து நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த சிறுதானியம் போட்டு களி அதை பாக்குறப்பயே ரொம்ப ரெண்டு காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஒரு ஃபீல் வந்துருச்சு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, நீங்க அங்கிருந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான குக்கிங் எல்லாம் பண்றதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ மேம். முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் யூட்டன்சில்ஸ் எல்லாம் நான் வந்து யூஸ் பண்றது அவாய்ட் பண்றது. இந்த மாதிரி மண்ணு
காஸ்டர் எண்ணெய், அப்புறம் இரும்பு வாணல், இந்த சாமான். ஏன்னா நம்ம சமைக்கிற சாப்பாடு வந்து ஹெல்த்தியா சாப்பிடறத விட நம்ம என்ன சாமான சமைச்சு சாப்பிடறோங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. நான்ஸ்டிக் நிறைய பேர் வந்து, எனக்கு தெரிஞ்ச டிப்பு நான் சொல்றேன், நான்ஸ்டிக் வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க தப்பு இல்லை, பட் ஆனா அதுல சின்னதா ஒரு ஸ்கிராச் வந்தா கூட அதை யூஸ் பண்றது உடம்புக்கு வந்து அவ்வளோ கெடுதல். ஏன்னா அதுல இருக்க கெமிக்கல் வந்து டாக்ஸின் ரிலீஸ் பண்றது, அந்த பாடியில நம்ம பாடிக்குள்ள அந்த டாக்ஸின் போறதுனாலதான் கேன்சர் செல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இந்த மாதிரியான டாக்ஸின்ஸ் உடம்புக்குள்ள போறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியான சாப்பாடு, ஹெல்த்தியான சாமால் யூட்டன்சில்ஸ்ல குக் பண்ணி சாப்பிடுறது ரொம்ப 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 நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிறைய நம்ம யூஸ் பண்ணலாம், மண் யூஸ் பண்ணலாம், இரும்பு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இன்டைரக்டா நம்ம வந்து நம்ம இன்னும் நல்ல ஹெல்த்தியா இருக்கிறதுக்கான ஒரு டிப். தேங்க்யூ, வெரி ஹாப்பி. நான் கவனிச்சேன் வந்து அந்த மண்பானை யூஸ் பண்ணது அங்க கிடைக்குதா, இங்க இருந்து எடுத்து போனீங்களா? இந்தியால இருந்து கொண்டு வரதா மேடம், எல்லாம் ஹேண்ட் பேக்கேஜ் போட்டு சேஃபா துணி எல்லாம் கவர் பண்ணி ஒரு ஒரு வாட்டி வரும்போதும் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நிறைய சாமான் வச்சிருக்கேன், மண்ணு சட்டியில வானல்ல இருந்து எல்லாம் வச்சிருக்கேன். சோ முடிஞ்ச அளவுக்கு அதுல குக் பண்ணுவேன், காஸ்ட் ஐயன்ல தான் யூஸ் பண்ணுவேன் நானு. வெரி ஹாப்பிமா, வெரி ஹாப்பி. பார்த்தோடனே கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு பிரேம்லதா. நானும் சொல்லிக்குவேன், இப்ப நானுமே வந்து இரும்பு சட்டிக்கு வந்து மாறிட்டேன். ஏன்னா பார்க்க அழகு இல்லாம இருக்கலாம், ஆனா வந்து அழகை விட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம அதை வச்சு அழகா இருக்கு, நம்ம வீட்டுல அழகா இருக்குன்னு தான் நம்ம நிறைய பேர் அதை வந்து லேடிஸ் வந்து அதை அட்ராக்ட் ஆகி நம்ம வாங்குறோம். பட் வந்துட்டு நம்ம இரும்பு வாணல் அழகு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளை சேர்ந்தவங்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். ஏன்னா சும்மா சமைக்கலாம் அந்த காலத்துல இருக்கிறவங்க அப்படி இல்லைன்றது எனக்கு நிறைய, அட்லீஸ்ட் நம்ம இந்த ஜென்ரேஷன்ல வந்து நம்ம விழிப்புணர்வா ஆகுறோம்ன்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ தேங்க்யூ சோ மச் பிரேம்லதா. தேங்க்யூ, தேங்க்யூ பிரியா. தேங்க்யூ மேம். அடுத்து நம்மளோட யாரு வந்து அவங்களோட ரெசிபி யாரோட ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, இவங்களோட பேர் வந்து வசந்தி வைத்தியநாதன். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது வீட்டுல ஒரு பொருள் இருக்காங்களே வீணா போச்சு, என்ன பண்ணுவோம், தீ குப்பை தொட்டில போட்டுரும், இல்லைன்னா அதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்படிதான் ஏதாவது கேரேஜ்ல போட்டு வச்சிருவோம். ஆனா இவங்கதான் வந்துட்டு ஏதாவது வீணா போற எல்லா பொருளையும் அழகு பொருளா மாத்தி கலைநயத்தோட ஒரு பாட்டில் முதல் கொண்டு அழகா அதை வந்து ஒரு கிளாஸ் பெயிண்ட் மாதிரி பண்ணி அழகா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து பிரசன்ஸ் கொடுக்கறது அண்ட் ரொம்ப வந்து இன்னோவேட்டிவா செய்யறது வந்து வசந்தி கிட்ட நான் பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு அவங்களோட கிளாஸ் பெயிண்ட்ஸ். ஸோ அதனால நிறைய பாட்டில்ஸ் எல்லாம் கேட்பாங்களாமா, யாராவது ஏதாவது கீழே போட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கே அதை டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி கொடுக்கறது வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு எனக்கு. ரொம்ப ஒரு அமேசிங் டேலண்டடா எனக்கு அவங்க கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சது. இவங்க வந்துட்டு சமையல் பாத்தீங்கன்னா யூடியூப் கலந்துக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹலோ மேம், எனக்கு உங்களுடைய சமையல்லாம் வந்துட்டு சேனல்ல பாக்கும்போது தான், எனக்கு சின்ன வயசுல பார்த்தது இல்லை, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சேன். ரொம்ப ஹெல்த்தியா சமைக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஆக்சுவலி உங்களெல்லாம் பாக்கணுன்றதுக்காக அந்த பார்ட்டிசிபேஷனே கலந்துகிட்டது. எனக்கு ரெசிபி பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, பட் ஓகே இதை ட்ரை பண்ணிருக்கேன். யூடியூப்லாம் பார்த்து கத்துக்கிட்டது தான் ரொம்ப முக்கியம். Thank you so much. Hi, hello. வணக்கம். நான் வசந்தி வைத்தியநாதன் ஃப்ரம் லண்டன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் லிவிங் ஃபுட் காம்படிஷனில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் எனக்கு செய்ய போகிற ரெசிபி முருங்கைக்கீரை கூட்டு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் முருங்கைக்கீரை எவ்வளோ ஹெல்த்தியானதுன்னு. அந்த முருங்கைக்கீரையை நான் டிவைன் ஃபுட் டர்மரிக் போடுறதை யூஸ் பண்ணி எனக்கு நான் செய்ய போகிறேன். அந்த ரெசிபி உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க நம்ம ரெசிபிக்கு போட்டுக்க மாதிரி முருங்கைக்கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை நமக்கு இன்னும் கிடைக்கிது. அதோட எனக்கு ஸ்பெஷல் இன்கிரீடியன்ஸ் டிவைன் ஃபுட். இவங்களை வச்சு தான் நாம் இன்னைக்கு ரெசிபியை அசத்தம்.
கீரை கூட்டு ரெடி. கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய ரெசிபி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் போட்டு இந்த கூட்டு போட்டு கொஞ்சமாக நெய் மேலே ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு அருமையாக இருமை. ஓகே, தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பை பை, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ வசந்தி மேம், உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வசந்தி நல்லா ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க. முருங்கைக்கீரை அங்க கிடைக்குதாம்மா? ரொம்ப சுலபமா? ஆ கிடைக்குது மேம், ஆக்சுவலி பெஸ்ட் ஃபுட் இருக்கு மேம். பெஸ்ட் ஃபுட்ல போய் தான் நான் ஹான் சென்ட்ரல் இருக்கேன், இங்க இருந்து ஒரு 1.5 miles நேத்து முன்னால நடந்தே போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வாக் போன மாதிரி இருந்துச்சு. அங்க பெஸ்ட் ஃபுட்ல மட்டும் தான் மேம் முருங்கைக்கீரை கிடைக்கும். பசலைக்கீரை அந்த மாதிரி கீரை எல்லாம் நமக்கு அங்கதான் கிடைக்கும். சரி, ஏதாவது டிஃப்ரெண்டா மஞ்சத்தூள் வச்சு பண்ணணும்னு எனக்கு என்ன எல்லாமே போடுறோம், பட் ஏதாவது ஹெல்த்தியா பண்ணணும்னு தோணுச்சு. ஆனா இப்பதான் தெரியுது நான் ஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றத சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு இப்ப வீடியோ ப்ரீவியஸ் வீடியோல அவங்க போட்டது எல்லாம் பார்க்கும் போதுதான் தோணுது, நானும் மண் சட்டி எல்லாம் வாங்கி இந்த கீரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் நல்லா பண்ணிருந்தீங்க. அதான் பார்த்தா முருங்கைக்கீரை வந்து உலக அளவுல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிக்கிட்டே வருது. இங்க கொஞ்ச நாள் ஆனா கிடைக்கவே கிடைக்காதுங்கிற நிலைமைக்கு ஆயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து உலக அளவுல ரொம்ப இதாயிட்டே வருது. எல்லாருமே வந்து அதனுடைய அருமை தெரிஞ்சு இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேப்சூல் ஃபார்ம்ல வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும் உலக அளவுல ரொம்ப இதாயிடுச்சு. ஆனா அதை யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நிச்சயமா எதிர்பார்க்கவே இல்லை. அங்கிருந்து வர்றப்ப வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலா ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. ரெண்டு விதமான தால் ஆட் பண்ணிருந்தீங்க. எனிஹோ பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுமா, ரொம்ப சந்தோஷம். ரெண்டு தடவை யூகே டூர் போட்டு ரெண்டு தடவையும் கேன்சல் ஆயிடுச்சு லாஸ்ட் மினிட்ல. இது வரைக்கும் எனக்கு அந்த சந்தர்ப்பமே வரல. இப்போ உங்க எல்லாரும் சந்திச்சதுல எனக்கு ஒரு இது வந்துருச்சு. ஓகே, எனக்கு நிறைய வீடு இருக்கு போய் தங்கறதுக்குன்னு சொல்லிட்டு வரலாம் இல்லையா? டெஃபினட்டா ஒரு நாள்லாம் கிடையாது. நீ வந்தா திருப்பி ரிட்டர்ன் அனுப்பலாம் மாட்டோம். நம்ம இங்கே தான் வச்சிருக்கோம். எல்லார் வீட்லயே வந்து தங்குறமா? எல்லார் வீட்டுக்கும் வந்துடுறேன். கண்டிப்பா வாங்க மேம் நீங்க. வாங்க வாங்க மேம். தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும். அடுத்து நமக்கு வந்து வெயிட் பண்றவங்க யாரு அப்படின்னா பிரியா சதீஷ். இவங்க வந்து நமக்கு வந்து அடுத்து இருக்கீங்களா பிரியா சதீஷ்? இவங்களை பத்தி பிரியா சதீஷ்குமார் இவங்களை பத்தி சொல்லணும்னா, இவங்க வந்து வீக்கெண்ட்ஸ்ல வந்துட்டு யோகா அப்புறம் லேடிஸ் கிளப்ஸ் வந்து ரொம்ப அழகா வந்து லேடிஸ் வந்து ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப என்கரேஜ் பண்றவங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப சேரிட்டி ஒர்க் பண்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்போ உள்ள ஒரு ஃபாஸ்ட் லைஃப்ல வந்து அதுக்கெல்லாம் யாருக்கும் நமக்கு டைம் இருக்கிறதுல அது வந்து இவங்க ரொம்ப பிடிச்சு போய் இன்வால்மெண்டா ரொம்ப வந்து அவங்களே போய் செய்யறவங்க. இவங்களுக்கு வந்து சமையல் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் 10 years தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்தியன் ஃபுட் அதுக்கப்புறம் வந்து இட்டாலியன் ஃபுட் வந்து ரொம்ப பிடிக்குமாமா. அண்ட் வந்து ஸ்ரீலங்கன் ஃபுட் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வெரைட்டில வந்து பார்த்து பார்த்து சமைக்கிறது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒரு டியூட்டரும் கூட இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ். இந்த கொரோனாவால இந்த லாக்டவுன்ல வந்துட்டு நிறைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க லோக்கல்ல இவங்களோட தமிழ் சங்கத்துல இவங்களும் ஒன் ஆஃப் த ஹோஸ்டும் கூட. அண்ட் இப்படி நிறைய இவங்க கிட்டே வந்து திறமைகள் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பிரியா சதீஷ்குமார் வணக்கம். வணக்கம். ரொம்ப அழகா எனக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கீங்க பிரியா. எனக்கே கேட்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மல்லிகா மேம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாக்கணும்னு ஆசை. அதனாலதான் நான் இந்த காம்படிஷனுக்கே வந்தேன். எல்லாருமே அதை சொல்லிட்டாங்க. சோ நான் குக்கில் எல்லாம் பெருசா குக்கிங் இல்ல. நானும் யூடியூப் பார்த்தும் உங்களோட சமையல் குறிப்பு எல்லாம் நானும் புக்ஸ் பார்த்து பார்த்து சமைச்சுதான் வந்திருக்கிறேன். சோ உங்களை பாக்கணும்ன்றதுக்காகவே நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். எல்லாரும் மாதிரி நிறைய பேர் அதை சொல்லிட்டாங்க. சோ நானும் இதை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பி மேம். நான் சொல்லிட்டேன்ல எனக்கு வந்து இப்ப நிறைய பேர் அங்க கிடைச்சாச்சு. நான் வந்தேனாக்க என் எல்லாரும் வீட்டுல தங்கிடுவேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா வாங்க. ரொம்ப ஹாப்பி. நாங்க உங்களை விடவே போறதில்ல. சரிமா சரிமா. நான் எல்லாருக்கூடயும் பழகினாக்க நான் எல்லாருக்கூடயும் அப்படியேதான் இருப்பேன். டச் டோன்ட் வரி. வெரி ஹாப்பி டு பீ வித் யூ ஆல். இமேஜினேஷன் மாதிரி இருக்கு. நான் இப்படி உங்களோட பேச முடியுமான்னு தெரியல.
நல்லா பேசும்போது ஹாப்பியா இருக்கு. எஸ் மா பிரியா, என்ன பண்றேன்னு பாக்கலாமா? யா யா பாருங்க மா. எஸ் நான் இன்னைக்கு இந்த டிவைன் ஃபுட் கோல்டன் மிக்ஸ் இன்ஸ்டன்ட் மிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு டெசர்ட் செய்ய போறேன். அதாவது ஸ்ட்ராபெரி பெனகோட்டா. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் ஸ்ட்ராபெரிஸ், ஆஃப் அ லெமன் ஜூஸ், 1 cup ஆஃப் சுகர், வெனிலா எசன்ஸ், ஜெலட்டின், 1 pint ஆஃப் மில்க் அண்ட் விப்டு கிரீம். இந்த பெனகோட்டா எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜெலட்டினை வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 1 pint of milk. இதுல இந்த கலந்து வச்சிருக்கிற ஜெலட்டினை விட்டுட்டு மிக்ஸ் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த டிவைன் ஃபுட் மில்க் கோல்டன் மிக்ஸ் இன்ஸ்டன்ட் மிக்ஸ்ல இந்த இதை நான் இதுல யூஸ் பண்றேன். வெனிலா எசன்ஸும் 1 spoon ஆட் பண்ணிக்கிறேன். இதுல சுகரியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் இதுல விப்டு கிரீம் எடுத்திருக்கேன். இதுல இந்த காய்ச்சின இந்த மில்க ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் இதுல ஊத்திட்டு இத 4 hours நாங்க ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும். அப்போதான் இது ஜெல்லி மாதிரி செட் ஆகி வரும். அதுக்கப்புறம் சாஸ் எப்படி செய்யறதுன்னு இப்போ காட்டுறேன். ஸ்ட்ராபெரி சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். நான் இந்த ஸ்ட்ராபெரிஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது பாயில் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். பனக்கோட்டை நல்லா செட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்ட்ராபெரி சிரப் திருப்பியும் நீங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். பனக்கோட்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு. லுக் எவ்வளோ நல்லா செட் ஆயிருக்குன்னு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஹோப் யூ லைக் திஸ் டெசர்ட். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பிரியா மேம். வெரி இன்ட்ரெஸ்டிங் பிரியா. என்னோட சன் வந்து என்னன்னா மஞ்சள் கலரை பார்த்தாவே சாப்பிட மாட்டான், அந்த மஞ்சள் பால் எல்லாம் சாப்பிட மாட்டான். அதனால இந்த மாதிரி ஏதாவது இன்னோவேட்டிவா ட்ரை பண்ணுவோம். அவனுக்கு நல்ல இட்டாலியன் ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும். சோ அப்படிதான் நான் இதை ட்ரை பண்ணினேன். ஹி லைக்ஸ் இட். நல்லா இருந்தது. ஒரு இன்னோவேட்டிவ்காக நானும் புதுசா ட்ரை பண்ணேன். ஓகே ஓகே. இல்ல இதுல எல்லாம் கூட மஞ்சத்தூள் போட மாட்டாங்க இல்லையா? இப்ப நீங்க எல்லாத்துலயுமே போட வச்சிட்டீங்க எல்லாருமே குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக. இன்னும் கூட நாங்க நிறைய போட்டு ஃபில் பண்ணி ஃபலூடா மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். டிஃபரண்ட் லேயர்ஸ் மாதிரி போட்டு சொல்றீங்களா? பட் எனக்கு பெர்ரிஸ் எல்லா பெர்ரிஸும் போட்டு லைக் ஸ்ட்ராபெர்ரிஸ் மட்டும் இல்லாம ராஸ்பெர்ரிஸ் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். அது ஹெல்தி கூட ஸ்ட்ராபெர்ரிஸ்ல. அதனால குழந்தைங்க இதுவும் சாப்பிடுவாங்க, ஃப்ரூட்ஸும் சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால. ஓகேமா, நல்லா இருந்ததுமா பாக்குறதுக்கு. தேங்க் யூ மேம். தேங்க்ஸ் மேம். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க் யூ மேம். வெரி மச். வெரி ஹாப்பி. எஸ் மேம்.
தேங்க்யூ பிரியா, சூப்பரா இருந்துச்சு உங்களோடது. எல்லாமே சூப்பர் சூப்பரா சமைச்சிருக்கீங்க. எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு எனக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு. அப்படியே பசிக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு எனக்கு. அண்ட் ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டு எல்லாருமே பண்ணிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச் எல்லாருக்குமே. இப்போ அடுத்து நம்ம யாரோட ரெசிபி பார்க்க போகலாம் அப்படின்னா, இவங்களோட பேர் வந்து சந்தியா தேரு. இவங்க பத்தி சொல்லலாம், இவங்க கிட்ட வந்து ஸ்காட்லாந்து கவர்மெண்ட் அவங்க கையில தான் இருக்கு அப்படி சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து ஸ்காட்லாந்து கவர்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஒர்க் பண்றது மட்டும் இல்லாமல் குக்கிங் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கு வந்து விதவிதமா சமைச்சு தந்து அசத்தணும் எல்லாருக்கும் அப்படிங்கறதா அவங்க வந்து ரொம்ப அழகா ட்ரை பண்ணுவாங்களாமா. இவங்களுக்கு வந்து டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும், அப்புறம் வந்து மியூசிக் கேட்கறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க கிட்ட இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு கிட்ட வந்து பாரம்பரிய அந்த விஷயங்கள்லாம் இருக்கீங்களா, சமையல் அந்த பொருட்கள்லாம் வந்துட்டு இவங்க வந்து பிசினஸ் அதுவும் வந்து இவங்க வந்து சேல் இது பண்றாங்க. ஸோ அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க மக்களுக்கு. ஏன்னா இங்க வெளிநாட்டுல இருக்கிறோம் அப்படின்னாலுமே நமக்கு அது அவ்வளவா தெரியாது இல்லைங்களா. ஸோ அதை பத்தி அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அது அவங்களும் வந்து இப்ப இந்த ப்ரோக்ராம் இதை இந்த அவங்களோட வீடியோ முடிஞ்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து இச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் ரொம்ப சூப்பர் சந்தியா. ஸோ உங்களோட வணக்கம் சந்தியா. ஹாய், வணக்கம். வணக்கம் பிரியா, ரொம்ப தேங்க்யூ சோ மச் ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஐ எம் சோ ப்ளீஸ் இன்னைக்கு மேம் நான் வந்து பார்ப்பேன் நினைச்சே பார்க்கல. ஐ எம் சோ ஹாப்பி, அதாவது அந்த ஜாய் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. நான் ஒரு சென்னை பொண்ணு, ஸோ என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேமோட அந்த மங்கையர் மலர் ஆர்டிகல்ஸ், குமுதம் இதெல்லாம் நிறைய கட் பண்ணி வச்சுப்பேன், லைக் ஒரு ட்ரெஷர் பண்ணிப்பேன் அதெல்லாம். ஸோ எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு உண்மையாவே, ரொம்ப ஐ எம் சோ ஹாப்பி அஸ் வெல். வெரி நைஸ் சந்தியா, கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஷோஸ் நிறைய பாப்பேன், அறுசுவை நேரம் எல்லாம் வந்து மிஸ் பண்ணாம பாப்போம் எவ்ரி வீக். சோ ரொம்ப ஹாப்பி நீங்க இன்னைக்கு எங்க கூட எல்லாம் கனெக்ட் ஆகுது. ஐ திங்க் லாக்டவுன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரையும் வந்து ஒரு இந்த டெக்னாலஜில வந்து நம்ம கனெக்ட் ஆகும் நினைச்சே பாக்கல. So I'm really happy, ma'am. Actually, நான் வந்து பிரியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்ன ஒவ்வொருத்தரும் எவ்வளவு டேலண்டடா இருக்கீங்க. அவங்க ஒவ்வொருத்தர பத்தி சொல்றப்ப பார்த்தா எல்லாரும் யாருமே வீட்டுல சும்மா இல்ல, எல்லாருமே ஏதோ ஒன்னு பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பெண்கள்லாம் சக்திமா, அந்த பெண்களுக்கு வந்து இருக்கிற டேலண்ட்ஸ் வந்து கணக்கே கிடையாது. அதுல வந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி. எப்படிலாம் அங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ என்னுடைய பொண்ணுங்க மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பினஸ். நிறைய விஷயங்கள் பண்ணும் போது எப்படி மல்டி டாஸ்க் குலு பண்றாங்க, நிறைய ஈவென்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்றாங்க, பேக் பண்றாங்க. ஆமா, நிறைய ஃபேமிலி மிஸ் பண்றோம், பட் இட்ஸ் நைஸ் டு see லைக் இப்ப கனெக்ட் ஆகி எல்லாரும் இந்த லாக்டவுன்ல வந்து we are getting even more closer. So I'm sure நம்ம வந்து நிறைய அந்த ஃபேமிலி டைமை ரொம்ப செரிஷ் பண்றோம் நினைக்கிறேன் இப்போ. So yeah, yeah, I'm so very happy. Thank you. Recipe பார்க்கலாம் மாமா. கண்டிப்பா மாம், கண்டிப்பா. Yes மா. சந்தியா ரெசிபி ப்ளீஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சந்தியா, நான் ஸ்காட்லாண்டோட கேபிட்டல் சிட்டி எடின்பர்ல இருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற டிஷ் சுக்கு மிளகு திட்டு குழம்பு. இந்த டிஷ்ஷை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம இந்தியன் நேட்டிவ் ஸ்பைசஸ் தான். அதில் நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இப்போ இருக்கிற கோவிட் டைம்ஸில் நம்ம எல்லோரும் நம்மளோட இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ப்ளஸ் இந்த டிஷ் வந்து உங்கள் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ், கோல்ட், காஃப்க்கெலாம் ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். இது வந்து நம்மளோட பாரம்பரிய சமையலும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். வாங்க, இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இந்த சுக்கு மிளகு திப்பிலி குழம்பு ரெண்டு ஸ்டெப்ஸாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில ஐட்டம்ஸை நம்ம வறுத்து பொடி பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தாளிக்க போகிறோம். ஸோ வறுத்து பொடி பண்ண நமக்கு 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் திப்பிலி, 1 துண்டு சுக்கு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டு வறுத்து பொடி பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு தாளிக்க நமக்கு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் வெங்காயம் அண்ட் பூண்டு. நம்ம குழம்புக்கு 2 லெமன் சைஸ் புளியும் முன்னாடியே ஊற வச்சுக்கலாம். நம்ம சமையலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்.
என்னோட அம்மா வந்து ஒரு நல்ல குக், நிறைய சமைப்பாங்க, சினிமா செலிபிரிட்டிஸ்க்கெல்லாம் கூட குக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் காலேஜ் படிக்கும் போது அவங்க தவறிட்டாங்க. ஸோ அப்போ வந்து என்னோட அம்மாவோட சமையல் பிளஸ் மேமோட ரெசிபீஸ் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது எனக்கு. நான் இன்னும் கூட அவங்களோட புக்ஸ் வச்சுருக்கேன் மேம். இது வந்து நான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது என் பொண்ணுக்கும் இதை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். வாங்க சமையலுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம வந்து ஃப்ரை பண்ண வேண்டிய ஐட்டம் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு, நம்ம மிளகை போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம திப்பிலி எடுத்து வச்சிருக்க தனியும், நம்ம சுக்கு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு. நம்ம இதெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஒரு பொன்னிறமாக இதை வறுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்பைசஸ் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இதை நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். தாளித்து முடித்ததுக்கப்புறம் புளி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதித்து முடிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க நம்ம மசாலா பவுடர் லாஸ்ட்டாக போட்டு கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்த ஸ்பைசஸை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்பைசஸ் நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு, இதை நம்ம குழம்புல போட்டுடலாம் வாங்க. ஸோ நம்ம தாளித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பவுடரும் போட்டுட்டோம். ஸோ இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது குழம்பு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எண்ணெயும் அந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேவையான பொருள் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து அரைச்சிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு தாளித்ததுக்கப்புறம் புளி தண்ணியை ஊற்றிட்டு அந்த ஸ்பைசஸும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டோம். கொதித்ததுக்கப்புறம் இப்போது நம்ம அதை கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டுட்டு இதை இறக்கிடலாம். இதோ பாருங்கள், நம்மளோட சுவையான ஆரோக்கியமான சுக்கு மிளகு திப்பிலி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துலேயே இது ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ டிவைன் ஃபுட்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி, வணக்கம். ஹலோ மேம், ரொம்ப ஹாப்பியா இருக்குமா பாக்குறதுக்கு. எல்லாருமே வந்து நம்மளுடைய மருத்துவ குணம் இருக்கிற நம்ம இந்தியன் ஃபுட்ஸ வந்து எந்த அளவுக்கு அதை ரசிச்சு செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசிக்கிற விஷயம் உங்க மைண்ட்ல பதிஞ்சிருக்கு பாருங்க. அதுதான் நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஷோயிங் மை புக்ஸ், அதை வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. எல்லாருமே வச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு ட்ரெஷரா தான் மேம் நாங்க வச்சிருக்கோம், இது ஒரு பொக்கிஷமா வச்சிருக்கோம் நாங்க. சோ மாதிரி இப்போ எனக்கு அம்மா இல்லாத டைம்ல எல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதுவும் எஸ்பெஷலி இந்த பிரெக்னன்சி டைம்ல நீங்க நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க உங்க புக்ஸ்ல. அதை பால் நிறைய சுரக்கிறதுக்கான ஒரு சில பொடிஸ் ரசம்ஸ், சோ எல்லாமே ஒன்னொன்னும் டீட்டெயிலா படிச்சு அதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன். சோ டெஃபினட்டா நீங்க வந்து நிறைய ஏதாவது ஹெல்ப் இல்லாத மம்ஸ்க்கெல்லாம் நீங்க டெஃபினட்டா உங்க புக்ஸ் வந்து ஒரு பெரிய கைடன்ஸ். அதனால என்ன அம்மாவா நினைச்சுக்கோ அவ்வளவுதான். கண்டிப்பா டெஃபினட்டா, ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு மேக் எ நோட். ஸோ ஐம் ரோஸ் சோ ஹாப்பி நீங்க வந்து என்னோட இந்த சமையல பாக்குறது. எனக்கு வந்து வேர்ட்ஸே இல்லை, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது தெரியல. பட் ஹோப் யூ லைக் மை குக்கிங் மேம். யாமா, ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷம். இது வந்து ஆக்சுவலி சளி இருமலை கூட கட்டுப்படுத்தும் இந்த மாதிரி டயத்துக்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு குழம்பு. கண்டிப்பா திப்பிலி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மேம், எஸ்பெஷலி ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ்க்கு வந்து திப்பிலி வந்து நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பிளஸ் சுக்கு வந்து நம்ம இப்போ லாக்டவுன்னால வெளியே ரொம்ப பிசிக்கல் ஒர்க்கும் கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிட்ஸும் இது சாப்பிடலாம். ஸோ ஐ தாட் இது ஒரு நல்ல ரெசிபியா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை குழந்தைங்கம்மா உனக்கு? எனக்கு 2 குழந்தைங்க மேம். என்ன பண்றாங்க, என்ன வயசு? ஒரு பாப்பா வந்து 9 இயர்ஸ், சின்ன பையன் வந்து 4 இயர்ஸ் ஓல்டு. ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியா வச்சுக்கிறாங்க நம்மள. சம்டைம்ஸ் ஒர்க்கும் பண்றதுனால கொஞ்சம் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மிஸ் பண்றோம். ஸோ அதுதான் உங்ககிட்ட லாஸ்டா ஒரு டிப்ஸ் கேட்கலாம். நீங்க என்ன as working moms இல்ல busy moms கிங்க நீங்க என்ன ஷேர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க அப்புறம் உங்களோட வியூஸ் என்னல பேசுறேன். ஓகே, எல்லாரும் ஷூர் மேம். சோ தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்ஸ்.
தேங்க்யூ சந்தியா. இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு ஒருங்கிணைப்பாளர் வந்து உமா அசோக், அவங்க தான் வந்து டெக்னிக்கலா வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் இஷ்யூவால அவங்க வந்து கனெக்ட் ஆக முடியல. ஸோ உமா அசோக் தான் வந்துட்டு எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. தேங்க்யூ உமா அசோக். அப்புறம் இந்த நிகழ்ச்சி வழங்குவோர் வந்து த டிவைன் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் இந்த பாவை கிரியேஷன்ஸ், அவங்க தான் வந்துட்டு அவங்களோட ஒரு ஒரு கண்டஸ்டன்ட் வந்து அவங்க வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ பாவை கிரியேஷன்ஸ் இவங்க கிட்ட வந்து ரொம்ப அழகா பியூட்டிஃபுல் ட்ரெஸ் அண்ட் ஜுவல்ஸ் ரொம்ப அழகா இருக்கும், லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பா போய் பாவை கிரியேஷன்ஸ் பாக்கலாம். கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க சூப்பரா இருக்கா, மேக்கப் எல்லாம் போட்டு சூப்பர் ஜொலி 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 ஜொலிப்பா ஜொலிப்பா இருக்கலாம். இவங்க தான் வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட ஸ்பான்சர்ஸ். இப்ப அடுத்து நம்ம கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்றவங்க யார் அப்படின்னா, இவங்க பேரு வந்து வைஜெயந்தி மாலா, திருமதி வைஜெயந்தி மாலா. இவங்க வந்து ரொம்ப சமையலா ரொம்ப பிடிக்குமாமா. இவங்களுக்கு வந்து கிட்ஸ் ரெசிபி, குறிப்பா கிட்ஸ்க்கு சாப்பாடு செய்யறது வந்து ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப மியூசிக் கேட்பாங்கம்மா. இவங்க கேக்குற மியூசிக் எப்படின்னா, சமையல்ல அடுப்பு பாத்திர தீர அளவுக்கு வந்து அப்படியே மெய் மறந்து மியூசிக் கேட்பாங்களாமா. நிறைய தடவை வந்து அடுப்பு வந்து தீச்சிருக்காங்களாமா மியூசிக் கேட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து மியூசிக் லவ்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க வீட்டுல வந்து குட்டி குட்டியா லவ் பேர்ட்ஸ் வந்து வளர்ப்பாங்களாமா. இவங்க ஃப்ரீயா இருக்க டைம் லவ் பேர்ட்ஸ்ட போயிட்டு அழகா வந்து கந்து கொத்து கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா வந்து அவங்க வந்து லவ் பேர்ட்ஸ் கிட்ட பேசுறது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப நம்ம கிட்ட வந்து வைஜெயந்தி மாலா வாங்க, எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம்மா. ஹாய் வைஜெயந்தி. வணக்கம். ஹலோ 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 வைஜெயந்தி, நைஸ் டு மீட் யூ. அவங்களோட வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா கேக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லீங்களா? சோ டெக்னிக்கலா சோ கொஞ்சம் ஸ்லோவா கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே நினைக்கிறேன். நான் இன்றைக்கி லெமன் ரசம் எப்படி செய்யலாங்கிறத சொல்ல போகிறேன். இந்த பேண்டமிக் டயத்தில் நமக்கு இம்யூனிட்டி வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து லெமன், பெப்பர், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்க்குறனால நமக்கு இம்யூனிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணும். மஞ்சத்தூள் வந்து நான் வந்து டிவின் ப்ராடக்டை யூஸ் பண்ண போகிறேன். இந்த இது வந்து நேச்சர் ப்ராடக்ட் வேறு, இதில் குறுக்குமீன் அதிகமாக இருக்கிறனால நமக்கு வந்து இம்யூனிட்டி வந்து கண்டிப்பாக நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். பெப்பரையும் நம்ம சேர்க்குறனால, பெப்பர் லெமன் இருக்கிறனால இன்னும் நமக்கு வந்து இன்னும் இதில் வந்து இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதற்கு தேவையான பொருட்கள் எலுமிச்சை, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம், மிளகு, மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. நம்ம ஃபஸ்ட்டு பருப்பு தண்ணீரில் வந்து தக்காளி, எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு போல் தனியாக எடுத்து அதில் வச்சுட்டு நம்ம பிளெண்ட் பண்ணுறதுல வந்து மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் போட்டு அதை பிளெண்ட் பண்ணி தனியாக வச்சுக்கிறோம். அப்புறம் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்த பருப்பெல்லாம் போட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு போலில் வச்சுருக்க பருப்பு தண்ணியோட கலந்த எல்லா தண்ணியை நம்ம வந்து மிக்ஸ் பண்ண தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிட்டு நம்ம எல்லாம் கலந்து வச்சுக்க வேண்டியதான். நம்ம அந்த வதக்கும்போது கொஞ்சம் மஞ்சப்பொடியையும் கொஞ்சம் அதில் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லது. போட்டுட்டு மூடி வச்சுட்டு 2-3 மினிட்ஸ் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம்.
எப்போதுமே ரசத்தை வந்து நுரக்கட்டி வரும்போதே ஆஃப் பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நீங்கள் இதை செய்து பாருங்கள். இது ரொம்ப டெலிஷியஸான ஒரு நல்ல ஒரு இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற ஹெல்த்துக்கு ஒரு நல்ல ஒரு ரசம் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அம்மா டேஸ்டி, சூப்பரா இருந்துச்சு. வைஜெயந்தி மாலா மேம் ப்ளீஸ். எஸ் மேம். வைஜெயந்தி, லெமன் எல்லாரும் நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க அம்மா, நான் சிம்பிளா ஒரு டிஷ் ட்ரை. பரவாயில்ல பரவாயில்ல, சிம்பிளானாலும் அது ரொம்ப வந்து லேட்டஸ்டா இப்ப தேவையான ரெசிபிமா. வைஜெயந்தி, நான் ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் இதுல சொல்ல நினைக்கிறேன், சொல்லாமாமா? அது லெமன் ஜூஸ் மட்டும் வந்து லெமன் வந்து விட்டமின் சி வந்து பாயில் பண்ணாக்கா வந்து வி லூஸ் தி விட்டமின் சி. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க ரசம் பாயில் பண்ணிட்டு ஆஃப் பண்ண பிறகு லெமன் சேர்த்துக்கோங்க, லெமன் ஜூஸ். ஓகே, இனிமே ஃபியூச்சர்ல பண்றப்போ லெமன் ஜூஸை வந்து பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா புழிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த முழுமையான விட்டமின் சி கிடைக்கும். பாயில் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து விட்டமின் சி அழிஞ்சிடும். ஓகேயா, நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு திறனுக்கு விட்டமின் சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, அது லெமன்ல நிறைய இருக்கு. அதனால வந்து லெமனை மட்டும் கடைசியா சேர்த்துக்கோங்க. ஆஃப் பண்ண பிறகு லெமன் சேர்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கம்ப்ளீட்டா விட்டமின் சி கிடைக்கும். ஓகே, அதர்வைஸ் நீங்க சேர்த்துருக்கிற இஞ்சி, அதாவது பூண்டு, வெங்காயம், புதினா, அதெல்லாமே வந்து அதோட நல்ல கம்பைன் ஆகும், ரொம்ப நல்லா இருக்கும். எனிஹவ் நல்லா இருந்ததுமா. ஓகே, வெரி ஹாப்பி. இதை வந்து சூப்பா மாதிரி குடிக்கலாம், இல்ல சாதத்திலயும் போட்டு சாப்பிடலாம் இல்லையா? எஸ்மா, ஆமா ஆமா, அதுக்காக தான் குழந்தைங்களுக்கு குடுக்கலாம் இப்ப பேண்டமிக் டயத்துல, சோ அதனாலதான் அது பண்ணியா. கஷாயம் மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி ரசம் மாதிரி கொடுத்தா எல்லாரும் விரும்பி குடிச்சிருவாங்க, இல்ல சாதத்திலயும் போட்டு கலந்து கொடுத்து எல்லாம் சாப்பிட்டுருவாங்க. தேங்க்யூ வைஜெயந்தி மாலா, ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ சோ மச் மேம். அதாவது இந்த நிகழ்ச்சியை வந்து இணைந்து வழங்குவோர் வந்து டிவைன் ஃபுட்ஸ். இவங்க வந்து இந்த ப்ரோக்ராமோட டாபிக்கே வந்து அவங்களோட மஞ்சள் தூள் தான். அடுத்தது வந்து இந்த டிவைன் ஃபுட்ஸ் இவங்களோட மஞ்சள் தூள்ல சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, குர்குமின் வந்து ரொம்ப அதிகமா எந்த கலப்படமும் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை நீங்க வாங்கணும்னாலும் கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க இந்த அமேசான்ல. அண்ட் டேரக்டாவும் நீங்க செக் பண்ணலாம், லிங்க்ல நீங்க ஷேர் பண்ணிருக்கோம். அடுத்தது பாவி கிரியேஷன்ஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தா, ரொம்ப அழகா விதவிதமா நகை, துணிமணி எல்லாம் வாங்கணும் அடுத்த ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பா நீங்க எங்களோட கலெக்ஷன்ஸ் போய் நீங்க பாக்கலாம். அடுத்தது ரிஷி இந்தியன் ஃபிளேவர். ஸோ இவங்க வந்து டேக்அவே லண்டன்ல இருக்காங்க. ஸோ சூப்பரா வந்து இவங்களோட ரெஸ்டாரண்ட் வந்து, அதாவது ஒன்லி டேக்அவே, ஸோ அதுவும் இல்லாமல் கேட்டரிங் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க கண்டிப்பா நீங்க இவங்களையும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரொம்ப அழகா நீங்க ரிலாக்ஸா இங்கிட்ட நீங்க ஆர்டர் பண்ணிட்டு நல்லா ஃபுல் சவுத் இந்தியன் டேஸ்ட் உள்ள ஃபுட் வந்து இவங்க வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்த டான்ஸ் பியூட்டி, இவங்களும் வந்துட்டு அழகா மேக்அப் பாடி ஷாப்போட நீங்க ப்ராடக்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அவங்க கிட்ட நீங்க வாங்கலாம். ஓகே, நம்ம இருந்த ஸ்பான்சர்ஸோட ஒரு குட்டி ஏவி நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு இதை அடுத்து நம்ம போட்டியாளர் கிட்ட போலாம். ஏவி ப்ளீஸ்.
இவங்கதான் பாவி கிரியேஷன்ஸ். ஸோ இவங்க கிட்ட வந்து ரொம்ப சூப்பரா வந்து பியூட்டிஃபுல்லான இந்த மாதிரி எல்லா ஜுவல்லரிஸ், அப்புறம் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் ஆன எல்லா ஜுவல்லரிஸ், அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இவங்க கிட்ட வந்து கிடைக்கும். இவங்க கிட்ட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க கண்டிப்பா இவங்க நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க கிட்ட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கும். நான் ரொம்ப நாளா இவங்க கிட்ட நான் வந்து பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். யார்கிட்ட நம்ம வாங்கி கிஃப்ட் பண்றது கூட நம்ம வந்து நேர்ல பார்த்து, அதாவது போட்டோல ஒரு மாதிரி இருக்கும், நேர்ல பார்க்கும் போது வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது வந்து இவங்க கிட்ட கண்டிப்பா கிடையாது. நம்ம என்ன போட்டோல பாக்குறோமோ அதை அப்படியே நம்ம நேர்லயே ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதை நான் வந்து நான் வாங்கியே பார்த்திருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நானே. ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்கு. பாருங்க, அதாவது இவங்க தான் இன்னைக்கு நம்மளோட ஒன் ஆஃப் த ஸ்பான்சர். பாவி கிரியேஷன்ஸ். ஓகே, சூப்பர். நம்மளோட ஸ்பான்சர்ஸோட ஏவி பாத்தீங்க, ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா எல்லாமே ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க. மேம் சொன்ன மாதிரி இந்த கண்ட்ரில இருந்தா நமக்கு இங்க வந்து இந்தியால வேற மாதிரி இருக்கும். மேம் மெய்ட் எல்லாம் இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க, அது எல்லாருமே இருப்பாங்க. பட் இங்க வந்து நாங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாருமே வந்து மல்டி டாஸ்கர் தான் இருக்க முடியும். ஹஸ்பண்ட் பாத்துக்கணும், குழந்தைங்களை பாத்துக்கணும், வீடு பாத்துக்கணும், வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் அதோட வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து இதுவாயிருப்பாங்க. அது மட்டுமே இல்லாம ஹெல்த்தியாவும் இருக்கணும். யோகா பண்ணுவாங்க, டான்ஸ் பண்றது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு குரூப்பா, ஏன்னா நாங்க எங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க யாரும் இல்லைனாலும் இங்க உள்ள நாங்களே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சிஸ்டர்ஸ் மாதிரி அவங்க ஒண்ணு பண்ண ஏய் நாங்க இது பண்றோம் வரையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க வேற வேற பகுதியில தான் இருக்கோம். ஆக்சுவலி ஒரு ஒருத்தரும் லண்டன் தான் பக்கத்து பக்கத்து வீடு கிடையாது, ஒரு ஒரு ஏரியால இருக்கும். ஸோ இந்த ஆன்லைன் சோசியல் மீடியான்றதுனால ஏ பிரியா நாங்க அதை பண்றோம், ஏ நீங்க நாங்க ஒரு காம்படிஷன் பண்றோம், அது பண்ற சொல்ல அவங்க பண்ணும்போது நமக்கு ஒரு இன்வால்மெண்ட் ஆயிடும். ஸோ அது மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட்ஸோட ஃபுல் சப்போர்ட், அதுவுமே வந்து டெஃபினட்டா அவங்க சொல்லுவாங்க லேடிஸ் தான் எல்லாமே இருக்கு, எங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது அப்படிம்பாங்க. உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த டிவி ஷோஸ் இந்த மாதிரி எந்த விஷயமே கிடையாது. ஒரு காட்டுக்குள்ள ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி இருக்கிற ஒரு பாக்குறப்பயே தோணுதுமா, நீ இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒவ்வொன்னும் ஒவ்வொருத்தரை பத்தியும் நீ சொல்றதே ரொம்ப அழகு. அவங்கள பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறப்பயே ஓகே பரவாயில்ல எல்லாருமே வந்து. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து லேடிஸ் யாருமே சும்மா இருக்கணும்னு நினைக்கிறதே கிடையாதுமா, எல்லாரும் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி பண்றாங்க இல்லையா, ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா வந்து அதை எக்ஸிபிட் பண்றதுக்கும் ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கு இல்லையா. இப்ப நாங்க அந்த காலகட்டத்துலனாக்க இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், இப்ப வந்து இட் இஸ் ஈஸியர் டு கம்யூனிகேட் வித் பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இல்லையா. அது நம்ம மார்க்கெட் படிக்கிறத பொறுத்து எல்லாமே அமையும். பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் பாக்குறதுக்கே வந்து எல்லாருமே ஏதாவது டைம் வேஸ்ட் பண்ணாம எல்லாரும் ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கீங்க இல்லையா, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு நிஜமாவே, வெரி ஹாப்பி. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பாக்கலாமா? அடுத்து வந்து இவங்களோட பேர் வந்து சரண்யா. சரண்யா இருக்கீங்களா? சரண்யா பத்தி சொல்லணும்.
சனியா பத்தி சொல்லணும்னா இவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க. ஆனா இவங்களுக்கு வந்து சமையல் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கத்துக்கிட்டாங்களாமா. ஏன் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்காருக்கு அழகழகா விதவிதமா சமைச்சு போட்டு அசத்தணும் அப்படி சொல்லிட்டு அவர் மேல உள்ள லவ்னால கத்துக்கிட்டாங்களாமா. சோ அது வந்து ரொம்ப வெக்கத்தோட சொன்னாங்க என்கிட்ட, அவருனால லவ்னாலதான் கத்துக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா எப்பவுமே லவ்வுக்கு கொஞ்சம் அதிகமா தானே இருக்கும் சமைக்கும் போது எப்பவுமே. அதனால வந்து இவர் மேல வந்து இவங்க மேல வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டதுக்கு காரணம் வந்து இவங்க சமையல் தான். சோ அது மட்டும் இல்லாம இவங்களுக்கும் வந்து மியூசிக், அதுக்கப்புறம் வந்து டிராவலிங், ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இப்படி எப்படி அவங்க அசத்துனாங்க அவங்க ஹஸ்பண்ட, சோ என்ன மாதிரி சமைச்சிருப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப ஒரு கியூரியஸா இருக்கு. சோ அவங்களோட ரெசிபியை பார்த்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. ஹாய் மேம், ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? பரவாயில்ல, நல்லா சமைப்பீங்க நினைக்கிறேன். சொல்லுங்க என்ன ரெசிபி? டோக்லா மேம் நான் பண்ணது. ஓ ஓகே. மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம், ஹாஃப் டீஸ்பூன் டேபிள் சால்ட் அண்ட் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதற்கு தேவையான தண்ணீர்.
எல்லாரும் பக்கவா அப்படியே ஒரு சினிமா மாதிரி பண்ணீங்க வீடியோ. அழகா பண்ணிருக்கீங்க. ஆமா நீங்க வந்து வர்க்குக்கு போறீங்களா, வேலை பண்றீங்களா? இல்ல மேம், இங்க வந்ததுல இருந்து போறதுல எல்லாம் இல்ல இல்ல, நான் சென்னையில வேலை பாத்திருக்கேன், பட் இங்க வந்ததுல இருந்து போக முடியல மேம். சோ ஃபுல்லா ஒரு பாஷனேட்டா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ ஓகே ஓகே. குழந்தைங்கம்மா, குழந்தைங்க? இல்ல மேம், இன்னும் இதுல. ஓ ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். நான் ஆக்சுவலி சொல்லுமா? கண்டிப்பா. ஆக்சுவலா நாங்க இங்க வெளிநாட்டுல வாழ்றவங்களுக்கு உங்களை மாதிரி நீங்க யூடியூப் வச்சிருக்கீங்க இல்லையா, நீங்க எல்லாம் தான் எங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட். ஏன்னா நீங்க இல்லைன்னா எங்க வீட்டுல இன்னைக்கு நாங்க அடுப்பு பத்த வைக்க முடியாது அந்த மாதிரி. ஏன்னா எதுவுமே தெரியாது, பேசிக் கூட தெரியாது. வேலைக்கு போறவங்க ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட கஷ்டம், வேலைக்கு போயிட்டு நம்ம எப்படி கஷ்டப்பட்டிருப்போம்னு. ஸோ இந்த மாதிரி யூடியூப், ஏன்னா அம்மாவும் இப்ப பக்கத்துல இருக்க மாட்டாங்க, மாமியாரும் பக்கத்துல இல்ல, ஸோ பெரியவங்க யாரும் இல்லாம நம்ம வந்து ஆப்வியஸ்லி பொண்களுக்கு வந்து கஷ்டம் தானே எதுவுமே தெரியாம வந்து. சோ உங்க யூடியூப பார்த்து பார்த்து பார்த்துதான் நான் நிறைய விஷயம் ட்ரை பண்ணேன் புதுசு புதுசா. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நான் இங்க லண்டன் வந்ததுக்கு அப்புறம் அந்த கம்பு, நான் சீரியஸா நம்ம ஊர்ல நான் இதெல்லாம் ட்ரை பண்ணல, பட் லண்டன் வந்து நான் இங்க இதெல்லாம் வந்து அந்த விஷயம்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம அந்த பாரம்பரியமான விஷயங்கள் சீரியஸா நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பரா வந்திருந்தது எல்லா டிஷ்ஷும். சரி இன்னைக்கு புதுசா தோக்லா ட்ரை பண்ணி பார்ப்போம் அன்னைக்கு, அதனால நான் ட்ரை பண்ணேன் மேம். ஓகேமா ஓகேமா, நல்லா பண்ணிருக்கீங்க. அந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கவனமா பண்ணீங்க பார்த்தேன். அந்த தண்ணி போடுறது, மேல தேங்காய் துருவல் போடுறது, இதெல்லாம் ஆனா கொஞ்சம் ஒரு சில நார்த் இந்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்ப்பாங்க. அது நம்ம சவுத் இண்டியன்ஸ்க்கு அவ்வளவா பிடிக்காது, பட் ஜென்ரலி லோக்கல் வந்து அந்த தண்ணியில உள்ளோண்டு சுகர் போடுவாங்க கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸுக்காக. அதெல்லாம் கவனிச்சிட்டேன். ப்ரோக்ராமோட தீம் அவங்க வச்சு நம்ம சமைக்கிறோம். இவங்களோட மஞ்சள் தூள் வந்து குர்குமின் அதிகமான கலப்படம் இல்லாத மஞ்சள் தூள், அது மட்டும் இல்லாம கோல்டன் மில்க் பால்ல கலந்து குடிக்கிற ஒரு மிக்ஸ், அதாவது அது வந்து அவங்க ஃபேஷாவே வச்சிருக்காங்க. அது வந்து தேங்காய், ஏலக்காய் தூள், நாட்டு சக்கரை எல்லாமே மிக்ஸ்டா இருக்கும். நீங்க ஜஸ்ட் ஃபேஷாவை கட் பண்ணி பால ஊத்தி கலக்கி குடிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஈஸியா வந்துட்டு ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ நானும் குடிக்கிறேன், என்னோட கிட்ஸும் குடிக்கிட்டு குடிக்கலாம், ஏன்னா அது அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் சக்கரை ரொம்ப அளவா இருக்கும். அடுத்த பாலை கிரியேஷன் சேர்க்கணும் சொல்லியிருந்தா உங்களுக்கு விதவிதமா நகை ட்ரெஸ் எல்லாம் போட்டு அசத்தணும் அப்படின்னா, ஸோ கண்டிப்பா வந்து பாவை கிரியேஷன்ஸ் நீங்க போய் கான்டாக்ட் பண்ணுங்க. அது லேட்டஸ்டான என்ன மாதிரியான உங்களுக்கு ட்ரெஸ்ஸோ ஜுவல்லரி வாங்கணும்னா நீங்க அவங்கள்ட்ட மீனிங் பண்ணலாம். அடுத்து ரிஷி இந்தியன் ஃபிளேவர் இவங்க சூப்பரா வந்து சவுத் இந்தியன் டச் பயங்கர சூப்பரா வந்துட்டு இவங்களோட ரொம்ப சூப்பரா பிஸியா வந்து லண்டன்ல வந்து டேக் அவே ரெஸ்டாரன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேட்டரிங் சர்வீஸும் பண்றாங்க. ஸோ பார்ட்டிஸ்க்குலாம் நீங்க கூப்பிடலாம். அண்ட் டான்ஸ் பியூட்டி, ஸோ எங்கிட்ட பாடி ஷாப் ப்ராடக்ட் நீங்க வாங்கலாம். ஸோ ரொம்ப அழகா உங்களுக்கு என்னெல்லாம் பாடி ஷாப் ப்ராடக்ட் வேணுமோ கன்சல்டன்ட் ரேட்ல உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஓகே, அடுத்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸோ யாரு நம்மளோட லாஸ்ட் போட்டியாளர்னா இவங்க பேர் வந்து வீணா. வீணாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்துட்டு ராயல் மெயில வந்து ஒர்க் பண்றாங்க. இவங்களுக்கு வந்து சைக்கிளிங் பிடிக்கும், அதுக்கப்புறம் வந்து ரீடிங் பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒரு ஆண்டர்பிரனரும் கூட. இவங்களுக்கு வந்து என்னடா ரீடிங், அதாவது அவங்க வந்து குக்கரி புக்ஸ் எல்லாம் தான் படிப்பாங்களாம். இப்பவுமே நம்ம இப்பெல்லாம் யூடியூப் வீடியோஸ் ஆகி போயிடுச்சு, ஆனாலுமே வந்து புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும். அண்ட் அவங்களோட கிட்ஸ்க்கும் வந்து அதை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்களாமா, அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவங்களோட கல்யாண தட்டு சீர்லாம உங்களோட சமையல் புத்தகத்தை வச்சு அந்த ஒரு கல்யாண பொண்ணு நீங்க சொல்லிருந்தீங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இவங்க தான் அது. சோ உங்களோட சமையல் அவங்க சீர் தட்டுல இருந்து உங்க புக்கை வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. சோ உங்க புக்கை அனுப்பிச்சதுனால வெற்றிகரமா அவங்க கல்யாண திருமண லைஃப் வந்து நல்ல டிராவல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப அழகான ரீடிங்ல வந்து இப்பவுமே வந்து ரீடிங் நம்மளா இப்ப வந்து கொஞ்சம் வீடியோ இருக்கிறதால கொஞ்சம் பாஸ்ல பிடிஎஃப் வீடியோ ஆகி போச்சு, அதனால பிடிஎஃப் அதனால அந்த புக்ல இருக்கிற அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ அண்ட் வெல்கம் வீணா, வணக்கம். ஹாய் வீணா, மியூட்ல இருக்கீங்க வீணா, மியூட்ல இருக்கீங்க. வணக்கம் மேடம், உங்களை பாக்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து இன்னும் லைக் மஞ்சளோட அருமை பார்த்து பெருமைப்படுறேன்.
It's amazing. You know, the recipes are so good. And also, நேத்திக்கு கூட நான் இன்னொரு சுகர் ரஷான்னு சொல்லி ஒரு எபிசோட்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்களா தெரியாது. இந்த யூகேல ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதுல வந்து கூட இந்த கோல்டன் மில்க் வச்சு அந்த ஐஸ்கிரீம் பண்றாங்க. அதுல கோல்டன் மில்க்னா என்ன, அதுல கூட மஞ்சள் போடுறாங்களாம், மஞ்சளும் சினமன் போட்டு ஒரு ஐஸ்கிரீம். நல்லா இருந்தது. யூனோ இட்ஸ் பிகமிங் சோ பாப்புலர் இந்த மஞ்சள். சோ நம்ம பழைய காலத்துல எல்லாம் அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப வந்து திருப்பி அதே தான் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ் மா, நம்ம நாட்டு நல்ல விஷயங்கள் வந்து உலக அளவுல ரீச் ஆறது ரொம்ப சந்தோஷம் தானே நம்மளுக்கு எல்லாம். ஆமா மேடம், நேத்திக்கு நான் வந்து அந்த நியூஸ் கார்ட்ல பிரியா உங்க கூட இன்டர்வியூ பண்ணது பாத்திருந்தேன். அந்த ஃபிட்னஸோட உங்க கதை சொல்லிட்டு இருந்தீங்களே, காஃபி கூட பண்ண தெரியாம அப்புறமா எவ்வளவு 50 பேஜஸ் புக் எல்லாம் எழுதி எழுதி எப்படி அந்த ஜேர்னி, அந்த ஜேர்னி கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது மேடம். ரொம்ப எல்லாரும் பாக்கணும், அது வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க பிரியா. அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தட். Thank you so much. Thank you so much. Yeah. And nice introduction, Priya கொடுத்திருக்காங்க. இப்ப ரெசிபி பார்க்கலாமா? Okay, ரெசிபி போலாம். வணக்கம். இன்னைக்கு நான் சமைக்க போறது ஷேமிகி. சில பேர் ஷேமிகின்னு சொல்லுவாங்க, சில பேர் இடியப்பம் சொல்லுவாங்க, சில பேர் நூன் புட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் இட்லி ரைஸ், 1 கப் ரா ரைஸ், அது நல்லா சோப் பண்ண வச்சு 8 to 10 hours சோப் பண்ண வச்சு கிரைண்டரில் போட்டு நெக்ஸ்ட் டே நல்லா அரைச்சிடணும். அதை அரைச்ச போது இப்படி வரும், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் 1/2 கப் கோகனட் மில்கில் இந்த டர்மரிக், தட் இஸ் த டிவைன் ஃபுட்ஸோட டர்மரிக் பவுடர், அது வந்து 1/4 teaspoon போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கடாயில் போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு அதுக்கப்புறம் 1.5 glass ஆஃப் தண்ணி போட்டு நல்லா இதையும் போட்டு இந்த தேங்காய் பால் டர்மரிக்கோட மிக்ஸ் பண்ண வச்சதையும் போட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா பாயில் பண்ண வைக்கணும். நல்லா பாயில் பண்ண பண்ண அது கொஞ்சம் ட்ரை ஆகி வந்துடும் கடாயில் இருந்து. அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணி அது நல்லா கூல் பண்ண வச்சு, அது கூல் ஆனதுக்கப்புறம் 8-9 உருண்டை உங்களுக்கு கையில் பண்ண முடியும். 8 உருண்டை பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா இட்லி தட்டில் போட்டு ஸ்டீம் பண்ண வச்சுருங்க. 15-20 minutes ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் நல்லா குக் ஆகிடும். குக் ஆன உடனே அந்த உருண்டையை இதுக்குள்ளே போட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஷேமிகே இஸ் ரெடி, ஒரு இடியப்பம் இஸ் ரெடி. பண்ணி பண்ணி இந்த மாதிரி வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணி, கேஸ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் கூல் பண்ண வைக்கணும். அது மாதிரி இட்லி தட்டில் போட்டு உருண்டையாக பண்ணி உருண்டையை இதுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணணும். அது ப்ரெஸ் பண்ணிச்ச இந்த பிளேட்டை வந்து இப்படியே மஞ்சள் சேமிகை இல்லைன்னா இடியப்பம் இஸ் ரெடி. மஞ்சள் சேமியா உப்மா அண்ட் இடியப்பம் சேமிகை இஸ் ரெடி. தேங்க்யூ வீணா, சூப்பரா இருந்துச்சு உங்களோட ரெசிபி. நம்ம நாட்டுல இருந்து சேவை புரியறதெல்லாம் கூட கொண்டு போய் வச்சிருக்கேன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு நிஜமாவே. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஊருக்கு போனா அதெல்லாம் பண்ணி அத ஊறுகாய் போட்டு நல்லா எண்ணெய் போட்டு அதை அப்படியே கலந்து சாப்பிடுவாங்க. அது பார்த்தாலும் சரி, எதுக்கு நம்ம இங்க பண்ணக்கூடாது, அதை எடுத்துட்டு வந்தா போதுமே சொல்லி இங்க வந்து நம்ம என்னோட மாமியார் எல்லாம் அது வாங்கி கொடுத்தாங்க. அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோட அக்கா வந்து ரெசிபி சொல்லி கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி பண்ணு நல்லா வந்துடும். என்னோட அம்மாவும் சொன்னாங்க, பண்ணி கூட குழந்தைங்க சாப்பிடுவாங்க. எல்லா குழந்தைக்கு பண்றதுக்கு கூட பிடிக்கும், எதுக்குன்னா அது ஒரு விளையாட்டு மாதிரி இல்லையா, அது வந்து ஈஸியா ரொம்ப டைட்டா பிரஸ் பண்ண மாதிரி
கஷ்டமே இல்ல அது பண்றதுக்கு. சோ அது வந்து அப்படி குழந்தைங்களுக்கு விளையாட்டாவும் இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ எனக்கு இப்ப வந்து எல்லாம் ரெடிமிக்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து பண்றதே கிடையாது, எல்லாம் ரெடிமிக்ஸ் வாங்கிட்டு வந்து போட்டுறாங்க. பட் என்ன இருந்தாலும் இந்த டேஸ்ட் வேறதான், இந்த மாதிரி நம்ம அரைச்சி அதை இது பண்றது. நாங்க வந்து அரைச்சதை அப்படியே இட்லி வச்சுட்டு அப்படியே போட்டுருவோம். நீங்க அதை புரட்டிட்டு அதுக்கப்புறமா பிடி வச்சு வச்சிருக்கீங்க. நாங்க அரைச்ச மாவை வந்து டைரக்டாவே இட்லி ஸ்டீம் பண்ணிடுவோம், ஆனா சுட சுட எடுத்து இதை போட்டு தேவை பிழிவோம். அந்த மாதிரி பிழியிடப்பையும் யா அப்படியே பிழியா ரெண்டு மூணு மெத்தட் இருக்கு. நாங்க அந்த மாதிரி புடுங்கல் அரிசி கொஞ்சம் பச்சரிசி போட்டு பண்ணுவோம். பரவாயில்ல, அதுலயும் நீங்க மஞ்சள் தூள் போட்டு பண்ணிருக்கீங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுக்கு பிளெயின் சேவைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு என்ன என்ன கொடுப்பீங்க ஜென்ரலா? ஜென்ரலா நாங்க வந்து ரா மேங்கோல ஒரு டிஷ் பண்ணுவோம். அந்த இதெல்லாம் மேத்தி போடணும், அதுக்கு கொஞ்சம் உருதால எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி அந்த ரெட் சில்லி இருக்கும் நம்ம ஊர்ல கிடைக்கிற ரெட் சில்லி, அது அது அந்த ரெட் சில்லி தான் போடணும். அந்த கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் அதை அரைச்சு அது பவுடர் மாதிரி வந்துடும். அந்த பவுடர் அந்த ரா மேங்கோ வந்து நம்ம உப்பு வெல்லம் போட்டு அதை வந்து சைட்ல வச்சுக்கணும் கட் பண்ணி. இது இந்த மசாலா நல்ல தண்ணியில குதிக்க வச்சதுக்கு அப்புறம் உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் வெல்லம் போடணும். நாங்க வெல்லம் போடுவோம் எல்லாத்துக்குமே. வெல்லம் போட்டு இந்த ரா மேங்கோஸ் இருக்கு இல்லையா, மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ரா மேங்கோஸ அதுல போட்டு கொஞ்சம் ஒரு ஒரு பாயில் வர வரைக்கும் மட்டும்தான் அதை சூட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை சூட் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நல்லா இருக்கும் அது ரம் எல்லாமே, அந்த வெல்லம் அந்த உப்பு காரம் எல்லாம் அந்த புளிப்பு அந்த ரா மேங்கோட புளிப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்து வரும்போது அதோட டேஸ்ட் கொஞ்சம் ஊறுகாய் மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம குழம்பு மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். சோ அதே வந்து இதுக்கு தொட்டுட்டு நாங்க எல்லாம் எப்பவுமே பண்ணுவோம். அது என்ன பேரு அந்த மாங்காய் இது பண்ணுங்க, அதுக்கு என்ன பேரு சொல்லுவீங்க? இப்ப வந்து காம்படிஷன்ல கலந்து உங்களோட அது வந்து ஓவர் இதோட. சோ மேம் வந்து உங்களோட இத வந்து நீங்க பரீட்சை கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி வந்து அப்படியே பயங்கரமா கொஞ்சம் பில்டப் கொடுங்க. சோ மேம் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கு வந்த பின்னாடி உங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணுவா. பட் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே வின்னர் தான். சோ உங்களுடைய எல்லாமே வந்து பெஸ்ட் தான் நான் சொல்லுவேன். சோ எதுவுமே இல்ல, மேம்க்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமா என் டஃபா தான் இருக்கும்னு கண்டிப்பா நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் மார்க்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. சோ அதுக்கு அப்புறம் இப்ப அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஒரு கெஸ்டோட ஒரு வீடியோ வந்து நான் இப்ப உங்களுக்கு ஷேர் பண்றேன். இவங்க பேர் வந்து சுபாஷ் சிவகுமார். இவங்க இந்தியாவில ஹைதராபாத்ல இருந்துட்டு இவங்க இதுல வந்து நான் கலந்துக்கிட்டேன். அவங்களால வந்துட்டு இந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, பட் ஸ்பெஷல் கெஸ்டா வந்து நான் அவங்களை வந்து கொடுத்துருக்கேன். இவங்க வந்து ஹெல்தி அண்ட் ஹாப்பி லிவிங் சொல்லிட்டு ஒரு யூடியூப் வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இவங்களுக்கு ரொம்ப ஆசை குக்கிங்ல, ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து நிறைய அவங்க வந்து ரெசிபிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நமக்காக வந்து மஞ்சள் லாட்டே, அதாவது இங்க வெள்ளக்காரங்கெல்லாம் அதை நீங்க நிறைய பேர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ அதை வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு குட்டி வீடியோ ரெடி பண்ணிருக்காங்க. வணக்கம் சுபா, இருக்கீங்களா? அவங்க வந்து ஹாய் மேம், ஹாய் ஹாய் பிரியா, ஹாய், எங்க இருக்கீங்க? ஓகே, நம்ம அவங்களோட வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். சோ ஹாய் சுபா, வணக்கம் சுபா, எப்படி இருக்கீங்க? First of all, thank you, Priya, and thank you, Uma, for this wonderful opportunity. Thank you, Divine Foods, and Mallika Badrinath, ma'am.
ரஜினிகாந்த் எப்படி பாக்குறோமோ அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களை எல்லாம் பாக்குறது எங்களுக்கு லைக் ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி மேம். அண்ட் உங்களோட ரொம்ப ரொம்ப சொல்லாதீங்கப்பா, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்களோட இன்ஸ்பிரேஷன் மேம். நாங்கெல்லாம் வந்து 20 இயர்ஸா உங்களோட வீடியோஸே பார்த்து வளர்ந்தவங்க. சோ நாங்கெல்லாம் சமைக்கிறோம்னா கண்டிப்பா அது உங்களோட நிறைய உங்களோட டச் கண்டிப்பா இருக்கு மேம். உங்களோட வீடியோஸ் பார்த்துதான் நானும் வளர்ந்தேன் மேம். இப்பதான் நிறைய பேர் யூடியூப் சேனல் பண்றாங்க. நானும் யூடியூப் ஆரம்பிச்சதே வந்து உங்களை மாதிரி குக்கிங் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்தது மேம். எனக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். சோ அதுல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையில சின்ன சேனல் இப்போதுக்குதான் ஆரம்பிச்சிருக்கேன் மேம். அது எவ்வளவு தூரம் போகுது இல்ல, பட் நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டசன்ட் காஸ்ட் எனி திங், பட் நம்மளுக்கு பிடிச்சது நம்மளுக்கு தெரிஞ்சது ஷேர் பண்ணிக்கலாம்னு நான் பண்றேன் மேம். என் பேர் வந்து சுபா சிவகுமார். நான் இன்னைக்கு வந்து பண்ண போறது வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து டர்மரிக். டர்மரிக் வச்சு அதாவது மஞ்சள் வச்சு ஒரு லட்டே பண்ண போகிறேன். ஸோ இட் இஸ் கால் டர்மரிக் லட்டே. அது நல்லா கொதிச்சு வரைச்சே நம்ம வந்து அது வந்து அணைக்காமல் நல்லா கலரிண்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ராத்தி வரும். அந்த ஃப்ராத்தி வந்தால் தான் அதுக்கு பேர் லட்டே. இப்போ கொதிச்சு வருது இல்லையா, இப்போ வந்து நீங்கள் வந்து இப்படி கிளறி விட்டுருக்கோங்க. டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ பால் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டர்மரிக் போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கனால ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் போட்டிருக்கேன். இப்போ ஹனி ஆட் பண்ணிடலாம். ஒன் பிஞ்ச் ஆஃப் ஜிஞ்சர் பவுடர், ஒன் பிஞ்ச் ஆஃப் சினமன் பவுடர், ஒன் பிஞ்ச் ஆஃப் வெனிலா எசன்ஸ். உங்களோட டர்மரிக் லட்டே சூப்பராக ரொம்ப யம்மி ப்ளஸ் நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் நல்ல வாசனையோட ரெடி ஆகுது. லெட் சர்வ் இட் அண்ட் சி. லைட்டாக இருக்க மேலே கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். லைட்டாக வந்து டர்மரிக். தட்ஸ் இட், யோர் யம்மி டர்மரிக் லட்டே இஸ் ரெடி. ரெடி டு ட்ரிங்க், ஹெல்த்தி ட்ரிங்க், பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே, டிஃப்ரெண்ட் டேஸ்ட், டிஃப்ரெண்ட் ஸ்டைல். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், யூ வில் ஆல் லைக் இட். என்ஜாய். தேங்க்யூ சுபா. அவங்க வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்தினால அவங்களால வந்து இந்த ப்ரோ பதில் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக பண்றாங்க. ஸோ அவங்க இந்தியாலையும் வந்து கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ டிவைன் ஃபுட்ஸ்ல அண்ட் தேங்க்யூ சோ மச் சுபா, உங்களோட ஸ்பெஷலான இந்த மஞ்சள் லட்டே கொடுத்ததுக்கு. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் மேமோட ரிசல்ட்ஸ்க்காக தான் வெயிட்டிங். ஸோ டாப் ஓகே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மூணு பிரைஸ் இருக்கு இல்லம்மா? எஸ் மேம். தேர்ட்ல இருந்து வரலாமா? ஓகே. பட் ஆனால் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் வந்து இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா டர்மரிக் ட்விஸ்ட் கீர், அதாவது அவங்க சாக்லேட்ல கூட வந்து டர்மரிக் போட்டாங்க. அந்த அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பிரெட்ல போட்டது, ஈவன் பாஸ்தால போட்டது, அதெல்லாம் வந்து யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம நாட்டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்ல எப்பவுமே நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கிறோம், தட் இஸ் ஃபைன். பட் இந்த மாதிரி வேற்று நாட்டு உணவுலையும் சேர்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்னு சொல்லணும்னு பெரியப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கீர்ல வந்து சர்க்கரைக்கு பதிலா வந்து இப்ப எல்லாம் வந்து இங்க எல்லாரும் நம்ம நாட்டு சர்க்கரை அது மாதிரி கொஞ்சம் கூடுதலா பி காம்ப்ளெக்ஸ் கிடைக்கட்டும், அயன் கிடைக்கட்டும் சொல்லிட்டு கருப்பட்டி அதெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். பட் அங்க கிடைக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாறினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு இது. ஓகே, இப்ப வந்து நான் பிரைசஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, தேர்ட் பிரைஸ் கோஸ் டு பவித்ரா வெங்கடேஷ். நினைக்கிறேன் பாண்டிலட்சுமி, நீங்க பண்ண பாஸ்தா எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன பொதுவா வந்து பிரிஞ்சால வந்து இங்க யாருமே பாஸ்தால போட்டு நான் பாக்கல, எல்லாரும் வந்து ஜுக்கினி நம்ம கேப்சிகம் அந்த மாதிரி எல்லாம் தான் போடுறாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஜப்பான் போனப்ப ஒரு சாண்ட்விச்ல வந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் போட்டு கொடுத்தான். நம்மளுடைய இந்த கத்திரிக்காய வந்து ஸ்மால் ஸ்கொயர்ஸா கட் பண்ணி அந்த இதோட வந்து ஒரு காம்பினேஷன் கொடுத்துட்டு ஒரு சாண்ட்விச் சூப்பரா இருந்தது அந்த ஜப்பான்ல சாப்பிட்டப்ப. அப்புறம் தான் அதை நினைச்சிட்டே இருப்பேன். ஏன்னா எங்க வீட்டுல வந்து அந்த கத்திரிக்காய் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவோம், இந்த பெரிய கத்திரிக்காய் எங்க வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் அதை பாஸ்தால போட்டது சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆனா நிறைய மஞ்சள் தூள் போத்தீங்க, அதனால வந்து ஐ தாட் ஐ வில் கிவ் பிரைஸ் டு திஸ் சொல்லிட்டு. ஓகே, ஆனா நம்ம தமிழ்நாட்டு உணவு பண்ணவங்க எல்லாம் நான் வந்து இது பண்ணலாமா? ஏன்னா அது எல்லாருமே வந்து தினமும் பண்ற விஷயம் தான். ஆனா அதுலயே வந்து நீங்க மருத்துவ குணங்கள் இருக்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சு ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. அதனால நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தேர்ந்தெடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரேமலதா ஃபார் ஹர் களி அண்ட் கொள்ளுக்கிழம்பு. இட் வாஸ் ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த கொள்ளை வந்து அரைச்சி அதை வந்து வேக வச்சு அந்த குழம்போட சேர்த்தது. அதோட மட்டும் இல்ல, அந்த களி வந்து அஞ்சு விதமான இது சேர்த்து செஞ்சாங்க. எப்பவுமே வந்து களி பண்றப்ப நம்ம அரிசிய வந்து சாதமா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கேழ்வரகு இதெல்லாம் போடுவோம். இவங்க வந்து அதுக்கு பதிலாகவும் சிறுதானியம் யூஸ் பண்ணாங்க ஒரு ஆல்டர்னேட்டிவா. சோ மோர் ஹெல்த்தியர் ஆப்ஷனா இருந்தது. சோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு பிரேமலதா ஃபார் ஹர் களி. Thank you ma'am, thank you, it's my honor. Congratulations. யா, பட் இதுல வந்து இதுக்கு நெக்ஸ்ட்னு பாத்தீங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலி குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, டோக்லாவும் ரொம்ப நல்லது, எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க. ட்ரம் ஸ்டிக்ல ஒரு தால் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனாலும் வந்து எல்லாருக்குமே பிரைஸ் கொடுக்கணும்னு தான் ஆசை, ஆனா நீங்க மூணு பேருக்குன்னு சொல்லிட்டீங்க, அதனால இந்த மூணு பேரை சேர்ந்தெடுத்துட்டேன். ஹோப் மத்த யாரும் ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா, ப்ளீஸ். எல்லாருக்குமே கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. பாத்தீங்கன்னா எல்லாமே மார்க் வந்து அரை மார்க்ல தான் வித்தியாசம் இருக்கு, பெருசா நான் வந்து டிஃபரன்ஸ் கொடுக்கல. அது ஏன்னா வந்து எல்லாமே சவுத் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம். ஆனா வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வேற்றுநாட்டு உணவுகளை வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் என்ன எப்படி நான் பாத்திருக்கேன், என் பேரன் வந்து பாஸ்தானா அப்படி லபக் லபக்னு முழுங்குவான், நூடுல்ஸ்னா அப்படிதான் சாப்பிடுவான். ஆல்வேஸ் ஃபைட் வித் இஸ் மம், ஏன் வந்து நான் இந்த சவுத் இந்தியன் ஃபுட்டே சாப்பிட சொல்றேன், எல்லாருமே வந்து எல்லாமே தானே சாப்பிடுறாங்க மத்ததெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹில் பி ஃபைட்டிங். இப்ப வந்து டீன்ஸ்க்கு வந்துட்டான் 13 இயர்ஸ், அதனால வந்து வெரி டிஃபிகல்ட் டு மேனேஜ் சில்ட்ரன் லைக் தட். அவங்களுக்கு பிடிக்க மாதிரி செய்யணும் அப்படிங்கிறப்ப நம்ம நாட்டு ஒரு ஃபியூஷனை கலந்து கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். பட் வந்து இன்னும் ஒரு சஜஷன் என்னன்னாக்க, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பாஸ்தா எல்லாம் பண்றப்ப ட்ரை டு ஆட் மோர் வெஜிடபிள்ஸ். ஏன்னா அவங்க வந்து வெஜிடபிள்ஸே அதிகம் சாப்பிடாததுனால குழந்தைங்களுக்கு வந்து ட்ரை டு ஆட் மோர் வெஜிடபிள்ஸ், ஒரு 2-3 types ஆஃப் வெஜிடபிள்ஸ் போட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லா, அதே நேரம் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பாஸ்தாவை குறைச்சிட்டு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அந்த சீஸோட சேர்த்து சாப்பிட்றப்ப சாப்பிட்டுருவாங்க. அப்படியாவது அவங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் சேரும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒரு சின்ன என்ன விருப்பமா இல்லை அப்படின்னு சொல்ல, அவங்க ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதுமா. ஓகே, இத பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணீங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருந்தது, எதுவுமே வந்து ரிப்பீட் ஆகவே இல்லை. எனக்கும் வந்து
உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து நிறைய டாட்டர்ஸ் கிடைச்சிட்டாங்க யூகேல அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா மேம் வீட்டுக்கு வாங்க வாங்க அட்டா வருவேன். நான் யூகே வந்தேனக்கு எல்லார் வீட்லயும் வந்து தங்கிட்டு தான் போவேன். ஓகேயா மேம் இந்த போட்டோ பாத்தீங்களா, இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு போட்டோ. அந்த பெரிய பிந்தி physically, mentally, emotionally. எல்லாத்துலயுமே ஐ அம் ட்ரைங் டு பேலன்ஸ். அதுதான். அண்ட் இன்னொரு விஷயம் கூட மேடம் கிட்ட இன்டர்வியூ எடுத்தப்ப சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஷோ போகும்போது என்னாச்சுன்னா பவர் கட் ஆயிடுச்சாமா. சோ எல்லாருமே என்ன ஆகும், நம்ம ரொம்ப நாள் இல்ல எல்லாத்தையும் எல்லாம் சொல்லிடுவோம், நம்ம கட் ஆயிடுச்சு, நமக்கு ஒரு மாதிரி ஹெட்அப் ஆயிரும், அதெல்லாம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் போவே மாட்டோம். ஆனா மேம் வந்து ரொம்ப அப்போவே ஸ்மைலியா இருந்தாங்களாமா. ஸ்மைலியா இருந்து இதெல்லாம் என்ன சொல்லிட்டு அப்படியே இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போகணும் வந்திருக்கேன் சொல்லும் போது எனக்கு அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். ஒரு விஷயம் நமக்கு போலனாலும் அதை விட பெரிய விஷயம் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது வந்து மேமோட அந்த பாசிட்டிவிட்டி நிறைய இருக்கும். இதான் கிடைக்கலன்னா நம்ம வந்து ஃபெட்அப் ஆகாம பாசிட்டிவிட்டியா அடுத்த விஷயத்துக்கு போகணும் அப்படிங்கிறது. எப்பவுமே வந்து ஒரு தடை வந்ததுன்னா தடை கற்களை படிக்கற்களை ஆக்குறது எப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். நம்ம வந்து நம்மளுடைய மைண்ட் வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் ஒரு ஒரு ஃபீல்ட தேர்ந்தெடுத்தாக்க அந்த ஃபீல்ட்லயே இருக்கணும். கொஞ்ச நாள் இந்த ஃபீல்டு, இன்னொரு நாள் இன்னொரு ஃபீல்டு, இன்னொரு நாள் இன்னொரு ஃபீல்டு அப்படிங்கிறது. மல்டி டாஸ்கிங் பண்ணலாம், தப்புன்னு கிடையாது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு இதுல நம்ம தேர்ந்தெடுத்தாக்க அதுல வந்து நாலெட்ஜபிளா வச்சுக்கணும். அதுல வந்து நம்ம முன்னேறதுக்கு வேற என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அந்த மாதிரி மத்தவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி நம்ம வந்து நாலு பேர் பாக்குற மாதிரி பண்ணீங்கனால போறோம். சக்சஸ் வந்து உங்க கையில. எல்லாருக்குமே வந்து ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கீங்க. இன்னும் மேன்மேலும் வந்து நிறைய எல்லாரும் வந்து அதாவது சக்சஸ்ங்கிறது வந்து வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாதுமா, நம்மளுடைய ஆத்ம திருப்திங்கிறது அதுல ரொம்ப முக்கியம். வாட் வி ஆர் டூயிங் ஃபார் அவர் செல்ஸ், ஃபார் அவர் ஃபேமிலி. நம்ம நம்மளால வந்து ஒரு சின்ன அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அச்சாணி மாதிரி ஒரு குடும்பத்துல வந்து அந்த சக்கரம் சுழறதுக்கு ஒரு அச்சாணி இருந்தாதான் அந்த குடும்பம் நல்லபடியா இயங்கும். அந்த மாதிரி அந்த அச்சாணி மாதிரி நம்ம பெண்கள் இருக்கிறப்போ நம்ம வந்து நிறைய பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்ல இருக்கும், எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிட்டு இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் எடுத்துட்டு நம்ம வந்து பாசிட்டிவா போனாலே போதுமானது. ஏன்னா இப்ப இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் இப்ப மட்டும் கிடையாதுமா, அனதர் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நாட்கள். அதாவது எங்களுக்கு ஒரு குரு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்கார்டிங் டு ஹிம் 2022 செப்டம்பர் 18th வரைக்கும் நம்ம உலகத்துக்கு பிரச்சனை இருக்கு. ஓகே, அடுத்ததான் வந்து நமக்கு வந்து ஸ்டமக் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும்னு சொல்றாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஸ்டே ஹோம், ஸ்டே ஹெல்த்தி. அதே நேரம் வந்து இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது, நம்ம எப்படி எல்லாம் இம்யூனிட்டியை நம்ம பூஸ்ட் பண்ணும், ஒரு நாள் ரெண்டு நாள் இம்யூனிட்டி வராது. டு டெவலப் இம்யூனிட்டி இன் அவர் பாடி இட் டேக்ஸ் 1 to 1.5 இயர். ஸோ அந்த மாதிரி இம்யூனிட்டி பூஸ்டிங்கு நம்ம என்னென்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ரொம்ப ஈஸி, முதல்ல எல்லாம் புஸ்தகம் எடுத்து ரெஃபர் பண்ணி வாசிக்கணும், இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு கூகுளில் ஒரு பார்த்தோன்னா போதுமானது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கூகுளில் பார்த்தா கூட வந்து அந்த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கரெக்டானு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா ஒரே விஷயத்த வந்து 10 பேர் 10 விதமாக சொல்றப்ப வந்து அது உண்மையான கரெக்டான விஷயம் வந்து ஜனங்களுக்கு ரீச் ஆகாமல் போகிறதுங்கிறது எங்களையெல்லாம் இருக்கிறவங்களை எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு குறை. ஏன்னா வந்து நாங்கள் பார்த்து பார்த்தீங்க எங்களுடைய பாட்டி அதாவது எங்க அப்பாவுடைய பாட்டியிலிருந்து எங்க பாட்டியிலிருந்து அப்புறம் எங்க அம்மா அவங்களுக்கு எங்க தலைமுறை எங்களுக்கு அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை ஒரு 5 தலைமுறை பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த டிஃபரன்ஸ் நல்லா பாக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம நாட்டு உணவுகள் வந்து நம்மளுக்கு வந்து ஆரோக்கியத்தை தரும். ஏன்னா நம்மளுடைய ஜெனட்டிக்லி நம்மளுக்கு வந்து சூட்டபிளா இருக்கிறது அதுதான். அப்படி இருந்தும் நான் வந்து எதுக்கு பிரைஸ் செலக்ட் பண்ணேன் அப்படின்னாக்க இந்த இதுலயும் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுனால அதனாலதான் சொல்றேன். ஆனா வந்து பாஸ்தா அப்படிங்கிறப்ப அது வந்து ஹோல் வீட் பாஸ்தா அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கான நல்ல குணங்கள் அதுல இருக்கும். ஃபைபர் எல்லாம் அதிகமா இருக்கும், கோதுமையினுடைய நற்குணங்கள் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மைதா யூஸ் பண்றது குறைச்சிக்கிறது பெட்டர். ஏன்னா அதுல வந்து பெருசா நியூட்ரிஷனல் பெனிஃபிட் எதுவும் கிடையாது. மத்தபடி வந்து ட்ரை டு டேக் லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், லாட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் டு இம்யூனிட்டி பூஸ்டிங்காக. மஞ்சள் அதுல ரொம்ப நல்ல விஷயம், இதை எல்லாருமே உணர்ந்து பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். முதல்ல வந்து டிவைன் ஃபுட்ஸ் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதோட வந்து நீங்க ஸ்பான்சர் சொல்லிட்டே இருந்தீங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் கூட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யூ மேட் திஸ் திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிரியா. மத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்றதுல இருந்து டோட்டல் திங் வந்து லைவ்லியா பண்ணீங்க. வெரி ஹாப்பி டு பி வித் யூ ஆல் டுடே. ஓகே, தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ சோ மச் மேம்.
உங்களோட இன்ட்ரடக்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு உங்களை ஒரு ஸ்பெஷலா ஆகணும்ட்டு ஒரு நான் யோசிச்சேன். ஏன்னா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே வந்து எனக்கு ஸ்பெஷல் தான். ஏன்னா எல்லாரும் ஃபில்டர் பண்ணி ஸோ அதுல வந்து நீங்க எல்லாமே வின்னர் தான். எனக்கு அவங்களோட ஓப்பனிங் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு சூப்பரா ஃபீல் பண்ண வைக்கணும்னு ட்ரை பண்ணேன். எல்லாருக்குமே அது தெரிஞ்சது உங்களோட ஃபேஸ்ல. ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா வந்து ரொம்ப அழகா எல்லாரும் வந்திருந்தீங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சியை வந்து அந்த மூணு வின்னர் டாப்பர்ஸ்க்கு வந்துட்டு கிஃப்ட் கொடுக்குறவங்களும் அது டிவைன் ஃபுட்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நம்மளோட டாபிக் மஞ்சள் தூள் குர்க்குமின் அதிகமான கலப்படம் இல்லாத மஞ்சள் தூள். நீங்க வந்துட்டு கண்டிப்பா அதாவது நம்ம ஊர் ப்ராடக்ட் இது. ஸோ கண்டிப்பா நம்ம ஊர் ப்ராடக்ட் நம்ம எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவீங்களா? அதான் கண்டிப்பா நீங்க டிவைன் ஃபுட்ஸ் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தது ரெண்டாவது வந்து பாவை கிரியேஷன். ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா லேட்டஸ்டான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் லோ ப்ரைசஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அடுத்து மூணாவது வந்து தர்ஷி இந்தியன் ஃபிளேவர்ஸ், அதாவது டேக்அவே இவங்களோடது வந்து ஃபுல் டிபிக்கல் சவுத் இந்தியன் டேஸ்ட்ல வந்து பண்றாங்க. அண்ட் கேட்டரிங் சர்வீஸ் நீங்க வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு ஸோ அதெல்லாம் நீங்க வந்து ஆர்டர் பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஆர்டர் பண்ணலாம் கண்டிப்பா நீங்க இவங்ககிட்ட நீங்க ஆர்டர் பண்ணலாம். அடுத்தது டான்ஸ் பியூட்டி. ஸோ பாடி ஷாப்போட ப்ராடக்ட் நீங்க வாங்கி ரொம்ப அழகாக ஜெல் ஜெலிப்பா ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டான்ஸ் பியூட்டியை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க தான் நம்மளோட ஸ்பான்சர்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா பெண்களை வந்து நாங்க வந்து இப்ப அப்ரிசியேஷன்ஸே வந்து பெருசு அப்ரிசியேஷன்ஸ் கருமையா அப்படிங்கிற மாதிரி அப்ரிசியேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ரைஸும் கொடுக்கும் போது அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். அண்ட் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே சர்டிஃபிகேட்ஸ் உண்டு. மல்லிகா பத்ரிநாத் மேம் ரொம்ப ஒரு பொறுமையா உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நிறைய நீங்களும் கத்துட்டீங்க. நாங்க வந்து சின்னதா இருந்தாலுமே நீங்க பிக் சேஃப் ஆனாலும் இது என்னமா பண்ண அப்படி சொல்றது வந்து அது எங்களுக்கு ரொம்ப ஒரு அழகா இருந்துச்சு. அதை நீங்க கேட்டது நான் அப்சர்வ் பண்ணதுல. அண்ட் தேங்க்யூ ஆல் எல்லாருக்குமே. அண்ட் இப்ப இந்த லைவ் வந்து இதோட நமக்கு வந்து கட் ஆகுது. அதுக்கு முன்னாடி அந்த ஸ்பான்சர்ஸோட ஏவி நான் போடுறேன். ஸோ ஏவி முடிஞ்சதுமே லைவ் கட் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஆல், நன்றி, வணக்கம். அண்ட் ஸ்பான்சர்ஸோட ஏவி பிளீஸ். பாவே கிரியேஷன்ஸ் ஒன் ஆஃப் நம்மளோட ஸ்பான்சர். இவங்க ஒரு கிட் கொடுக்குறாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான ஜுவல்லரிஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்காங்க, ரொம்ப சீப்பான ப்ரைஸில் கொடுக்குறாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாவே கிரியேஷன்ஸ் எங்களோட ஸ்பான்சர் நீங்க கொடுக்கறதுக்கு.
thank you all winners ungaloda address vandu group la podunga ungaloda gifts vandu vandu serum and thank you so much mrs malika badrinath ma'am malika badrinath veetu samayal youtube channel kandipa paarenga and latest ah ivungaloda english version potrukanga kandipa ad ellarku share panunga and thank you so much potiyalargal contestants ellarkume enoda evlo nera porumaiya konduk romba nandri and thank you so much sponsors the divine foods pavai jewelries pavai creations rishi indian flavors matrum tans beauty powder shop products நன்றி வணக்கம் எல்லாருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் மா நன்றி thank you ma'am thank you wish you the same special ma'am. thanks to priya and uma as well for the opportunity I thought adhu kandipa mention pannom and also prabhu for all the technical support I think that is very important here illiya thanks priya yes thank you so much prabhu and thank you so much mrs uma ashok avangalala inike participate panna mudiyala and thanks a lot ellarkume nandri vanakkam thanks priya see you all ma bye 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 ma'am thank you priya